ஒலிபீடியா வெளியிடும் ஒளிப்புத்தகம். இந்திய சமுதாய வரலாற்றில் பெண்மை. ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். குரல் மெடலின் ஆல்பிரைட், பரிமலா, ரோஜிட்டா, லாவண்யா, டாக்டர் விக்டோரியா மற்றும் பெட்ரிஷியா. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் மற்றும் ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் .com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். ஆதித்தாய். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மனித சமுதாயம் எப்போது சமுதாயம் என்ற நாகரிகம் காண மலர்ந்தது? ஆணும் பெண்ணும் எப்படி வாழ்ந்தார்கள்? இறைவன் முதலில் ஆணையே படைத்தான். பின்னர் அவனுக்கு அடங்கிய துணையாக அவனிலிருந்து ஒரு பகுதியை வைத்தே பெண்ணை படைத்தான் என்ற வகையில் சமயங்கள் சார்ந்து பல கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் ஆதி மனிதர் வரலாறு பெண்ணை அப்படி ஒரு துணை பிறவியாக இடம் காட்டவில்லை என்பதே சரியாகும். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர் விலங்குகளைப் போன்றே வாழ்ந்திருக்கிறார்கள். நிலத்தில் கொடிய விலங்குகளுக்கு அஞ்சி குரங்குகளைப் போல் மரக்கிளைகளில் தங்கியும் கூடி இனம் பெருக்கியும் வாழ்ந்தார்கள். தரைக்கு இறங்கி நிமிர்ந்து இரண்டு கைகளை பயன்படுத்தி கொள்ள தொடங்கியதும் பின்னர் நெருப்பின் பயன்களை கண்டு கொண்டதும் மனித வாழ்க்கையின் அற்புதமான திருப்பங்களாகும். வாழ்வில் அச்சம் நீங்கியது நடுக்கும் குளிரிலிருந்து மீட்டு வெம்மையாகிய இன்பம் இசைந்தது. சமைத்த ஊன் சுவையாக இருந்தது. எளிதில் சீரணமாயிற்று. தீயின் ஆற்றலை உணர்ந்த ஆதி மனிதரின் அறிவு கண்கள் புத்தொளியுடன் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாயிற்று. அறிவும் சிந்தனையும் கைத்திறனும் சொல் ஆற்றலை மலரச் செய்தன. வெறும் இயல்பூக்க உணர்வினால் மரக்கிளைகளில் கூடி இனம்பெருக்கிய மக்கள் அந்த ஆற்றலை மனித வாழ்வின் தலையாய பேராக இனம் கண்டனர். கூடலுக்கான விளைவும் கடலும் அதன் பயனான மகப்பேரும் புதிய பரிமாணங்களை பெற்றன. ருக்வேதம் முதல் மண்டலத்தில் அதிதியை போற்றி புகழும் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வானும் வளிமண்டலமும் உலகங்களும் உயிர்களும் இவளிலிருந்தே தோன்றின என்று படைப்புகளுக்கெல்லாம் மூலாதாரமாக தாய் சக்தி போற்றப்பட்டிருக்கிறாள். அதிதிவான், அதிதி வளிமண்டலம், அதிதி தாய், தந்தை, மகன், அதிதியே கடவுளர், விச்வே தேவா, அதிதியே ஐந்தொழில் புரிவோர், பஞ்சஜனா, அதிதியே பிறந்த பிறக்கப் போகும் உயிர்கள். இறைவனே பெண்ணாகவும் ஆகி இரு கூறுகளிலிருந்தும் முதல் பிரஜையை பிறப்பித்தான் என்றும் திருமாலின் உந்தி கலம்பகத்திலிருந்து படைப்பு கடவுள் பிறந்தார் என்றும் முக்கண்ணனின் நெற்றிக்கண்ணில் தெரிந்த பொறிகளிலிருந்து குமரக்கடவுள் தோன்றினார் என்றும் பெண்ணின் கருப்பை செயல்பாட்டையும் தாய் தன்மையை மறுக்கும் கற்பிதங்கள் இந்நாட்களில் தெய்வம் சார்ந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் ருக்வேதம் காட்டும் இப்பாடல் தாயாண்மையின் முழு பிரதிபலிப்பாகவே திகழ்கிறது. பெண் தாய் என்று அறியப்பெற்றாள். ஜனி உயிரை பிறப்பிப்பவள் என்ற மாண்புடையவளானாள். இவள் பிறப்பித்த உயிர்கள் ஜனம் என்று அறியப்படலாயினர். ஜனம் என்ற குழுவின் தலைவியாக தாய் விளங்கினாள். இவள் பேராற்றல் மிகுந்தவள். இவள் தலைமையில் மக்கள் வேட்கைக்கு சென்றனர். காட்டு தீயை குகைக்குள் பாதுகாக்க கற்றுக்கொண்டார்கள். இறைச்சியை உணவாக கொண்ட பின் விலங்கு தோலை பதமாக்கி தைத்து ஆடையாக்கினார்கள். மண்பாண்டம் செய்து பயன்படுத்த தெரிந்து கொண்டார்கள். மக்களுக்கு
நோயினால் துன்பம் வருந்துற்ற போது பச்சிலை மூலிகை திறன் கண்டார்கள். குழுவில் இவளே மக்களை பெறும் ஆற்றலை பெற்றிருந்த காரணத்தினால் ஆண் தலைமை தகுதிக்கு உரியவனாக வரவில்லை. குழுக்கள் பெண்களால் தாய் தலைவிகளாலேயே அறியப்பட்டனர். தாய் மக்கள் இந்த உறவுகளை தவிர வேறு உறவுகள் இந்த குழுக்காலத்தில் தோன்றியிருக்கவில்லை எனலாம். இந்த குழுக்களே தாயாண்மை சமுதாயமாக வளர்ச்சி கண்டன. வலிமையினால் தன் நாயக தன்மையை நிலைநிறுத்தி கொண்ட ஆண் தலைமை குழுக்களும் இதேபோல் இதே காலத்தில் உருவாயின. கானகங்களில் குரங்குகள் தன் வலிமையினால் பல பெண்களை சேர்த்து இனம் பெருக்கி நாயக பதவிக்கு வருவதை கண்ட மனிதன் அதே வழியை பின்பற்றினான். எவன் தன் வலிமையினால் பல பெண்களை தனக்கு உரிமையாக்கி கொள்கிறானோ அவனே தலைவன் என்று குழு தலைமைக்கு உரியவனானான். இந்த குழுவில் ஆண் விலங்குகளை உயிருடன் பிடித்து பழக்குவதனால் ஏற்படும் பயன்களையும் கண்டான். உணவுக்கு அன்றாடம் அலைய வேண்டாம். பால், தயிர், வெண்ணெய் என்ற உணவுப் பொருட்கள் கிடைத்தன. குதிரைகள் ஏறி சவாரி செய்யப்பட்டன. காடுகளில் வளர்ந்த யவம் போன்ற தானியங்கள், செழித்து வளர்ந்த புற்கள் ஆகியவை கால்நடைகளுக்கு தீனியாக பயன்பட்டன. காலம் செல்ல செல்ல தானியங்களை விளைவித்து பயன்பெறலாம் என்று கண்டனர். குகைகளில் தங்கியவர்கள் நெருப்பை எப்போது வேண்டுமானாலும் பெற முடியும் என்ற வழி கண்டதும் பல்வேறு பகுதிகளில் நாடோடிகளாக குழுக்களாக உலகை காண திரிந்தார்கள். பிறகு நீர்க்கரை ஓரங்களில் தங்கள் குடியிருப்புகளை அமைத்து கொண்டார்கள். வாழும் வழி சிறந்தது. உலகின் பல பகுதிகளிலும் ஆறுகளை ஒட்டிய பகுதிகளில் மக்கள் பல்கி பெருகினர். அவர்கள் வானிலை மாறும் பருவங்கள் அறிந்தார்கள். தம் அறிவுக்கு எட்டாத இயற்கை நிகழ்வுகளை தெய்வ ஆற்றல் என்று கருதி இயற்கையை வழிபட்டார்கள். மனித உடலின் இன்றியமையாத ஆற்றல் குருதி என்று கருதி அந்த இரத்தத்தை தெய்வம் என்று நம்பியவற்றுக்கு பலியாக்கும் சடங்குகளை செய்தார்கள். மனித சமுதாயம் நிலைப்படும் முன் இத்தகைய பெண் தலைமை ஆண் நாயக குழுக்கள் அந்தந்த இடத்துக்குரிய சூழலுக்கேற்ப உருவாயின. குழுவுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் இன்னார் இனியவர், தக்கார் தகவிலர் என்ற வேற்றுமையின்றி கலந்து இனம் பெருக்கிய முறை மாறி வெவ்வேறு குழுவினருடன் சம்பந்தம் செய்து கொள்வதென்றாயிற்று. இப்போது தாயை வைத்தே மக்கள் அறிய பெற்றன. இதிகாசங்கள் காட்டும் உண்மைகளிலிருந்து இந்த நிலையை அறியலாம். மகாபாரதத்து ஆதித்தாய் சத்யவதி பரசாரரை கூடிய போது திருமணம் என்ற நெறி வழக்கில் வந்திருக்கவில்லை. ஆண் பெண் கூடுவதற்குரிய நேரம், இடம் என்ற வரம்புகள் கூட நிர்ணயிக்கப்பட்டிராத காலம் என்று கூட கொள்ளலாம். ஒரு மேகத்திரைக்கு பின் இந்நிகழ்ச்சி நடைபெறுவதாக காட்டப்படுகிறது. அடுத்து இதே சத்யவதியை தந்தை நாயக குழுவில் வந்த சந்தனு விரும்புகிறான். சத்யவதியின் தந்தை சந்தனுவிடம் தன் மகள் வயிற்றில் பிறக்கும் மகவுக்கே முடிசூட்ட பெற வேண்டும் என்று கோருகிறான். நீ விட்டு கொடுத்தாலும் உன் மகன் விட்டு கொடுப்பான் என்பது என்ன நிச்சயம்? அப்படி அவன் விட்டு கொடுத்தாலும் அவன் சந்ததியினர் உரிமை கோர மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்றெல்லாம் கேட்கிறான். வீட்டுமன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருப்பதாக சபதம் செய்கிறான். ஆனால் சத்யவதியினால் தந்தை நாயக சந்ததியை நிலைநிறுத்த முடியவில்லை. அவள் சந்தனுவின் தொடர்பால் பெற்ற மைந்தர்கள் ஆண்மையற்றவர்களாக இருந்ததால் சத்யவதியின் மைந்தன் வியாசர் தம் சந்ததியை தோற்றுவிக்கிறார். பெண்களை தம் புல் வலிமையினால் கொண்டு வரும் ஆண் நாயக வழக்கம் வீட்டுமன் அம்பை அம்பாளிகை அம்பிகை என்ற கண்ணியரை
தன் சிற்றன்னை மக்களுக்காக கொண்டு வந்த நிகழ்ச்சிகளில் பிரதிபலிக்கிறது. ஒரு வகையில் மகாபாரத இதிகாசம் மானுட சமுதாய வரலாற்றை சொல்வதாகவே கொள்ளலாம். மகளிர் நிலையை இந்த வரலாற்றில் மிக தெளிவாக காண முடிகிறது. காந்தாரி ஏன் கண்களை கட்டிக்கொண்டாள்? தனக்கு வாய்த்த குருடனான கணவனை காண வேண்டாம் என்றா? அல்லது கணவனால் பார்க்க முடியாதவற்றை தானும் பார்க்க வேண்டாம் என்ற பதிவிரத நெறி காக்கவா? ஆண் நாயக வலிமைக்கு முன் ஒடுங்க வேண்டி வந்த நிலையை இப்படி ஓர் எதிர்பாராத வெறுப்பாக காட்டிக்கொண்டிருக்கலாம் அல்லவா? காதலனுடன் வாழ நினைத்த அம்பையின் வரலாறு சோகமானது. தன்னை பலவந்தமாக பிடித்து வந்து வாழ்வே இல்லாமல் துன்பமிழைத்த பீஷ்மனை கொன்று பழி தீர்த்து கொள்ள அவள் சூளுரைத்தார். இந்த எழுச்சி இன்றைய பெண்ணின் இயக்க சகோதரிகளின் எழுச்சிக்கு வித்தென்று கொள்ளலாம். தான் விரும்பிய ஆணை நாயகனாக ஏற்றுச் சேரும் உரிமை அம்பைக்கு பிடுங்கப்பட்டது. அம்பாளிகா அம்பிகா சகோதரிகள் புகுந்த இடத்துக்கு சந்ததி வேண்டும் என்று திருமண வரம்புக்கு அப்பால் விரும்பாத ஒரு ஆணை சேர வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டனர். இதற்கும் அடுத்த தலைமுறையில் பிருதா குந்தி கன்னியாகவே அவள் விருப்பம் முகித்து வராத அரும்பு நிலையில் தாயாக்கப்படுகிறாள். சத்தியவதிக்கு இருந்திராத சமூக அச்சம் குந்திக்கு வந்துவிடுகிறது. பெண்ணின் தாய்மை ஒரு ஆணுக்கு அவள் உரியவளாகாத நிலையில் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதன்று என்ற நீதி அறிவுறுத்தப்படுகிறது. பெண்ணின் கருப்பை இயக்கம் தாய்மை கூறு அவருடைய உரிமையிலிருந்து பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் முதல் அடி இது. தான் தன் உடலின் ஒரு பகுதியாக வயிற்றில் வைத்து உருவாக்கிய சேயை மார்போடு அணைத்து பாலூட்டி சீராட்டும் உரிமை பச்சை ரணமாக பிரித்து எரியப்படும் இந்த கொடுமை இன்றளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குந்தியே முதல் அடி பெற்ற ஆதித்தாய். இன்னமும் பாண்டுவின் மைந்தர்கள் பாண்டவர்கள் என்று பொதுவாக குறிக்க பெற்றாலும் பார்த்தன் என்றும் கௌந்தேயன் என்றும் அர்ஜுனன் மட்டும் தாயின் மகனாகவே சிறப்பிக்க பெறுகிறான். கர்ணன் ராதை வளர்த்த பிள்ளை, ராதையேன் என்று அவள் மகனாகவே வழங்கப்படுகிறான். அதிதி, ஆதித்யர்கள், கிருத்திகா, கார்த்திகேயன் என்ற பெயர்களெல்லாம் தாயின் பெயரை கொண்டே வழங்கப்பெற்றிருக்கின்றன. எனவே தந்தை நாயகம் இந்த சமுதாய துவக்க காலங்களில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை எனலாம். இது ஒரு வகையில் கலப்படமான காலத்தையே அறிவுறுத்துகிறது. திருமணம் என்ற நிகழ்ச்சியை கைப்பிடித்தல் என்று இன்று வழங்குகிறோம். பாணிகிரகணம் என்ற கைப்பிடித்தல் திருமணச் சடங்கின் முதல் குறிப்பாக இன்றளவும் வழக்கில் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் தங்கள் விருப்பத்தை ஒருவருக்கொருவர் தெரிவித்து கொள்ள கைப்பற்றி கொள்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆச்வலாயன தர்மசூத்திரம் திருமண விதிமுறைகள் பற்றி குறிப்பிடுகையில் தனக்கு ஆண்மகவு வேண்டுமென்றால் மணமகன் மணமகளின் கட்டை விரலை பற்ற வேண்டும். மகள் வேண்டும் என்று விரும்பும்போது வெறும் விரல்களை மட்டும் பற்ற வேண்டும். ஆண் பெண் என்று இருப்பால் சந்ததியும் வேண்டுமென்று விரும்புபவன் கட்டை விரலுடன் ஏனைய விரல்களையும் சேர்த்து பிடிக்கட்டும் என்று அறிவிக்கிறது. இந்த விதிமுறையை இன்றும் திருமணம் நடத்தி வைக்கும் மேதகு புரோகிதர் நினைவுபடுத்தும் வண்ணம் மணமகனிடம் பெண்ணின் கட்டை விரலை பிடித்து கொண்டு வரவும் என்று கூறுகிறார். இல்லாவிட்டால் பெண் பெண்ணாக பிறக்கும் என்று கூட்டத்தில் எல்லாம் தெரிந்த பண்டித கிழவர் முணமுணப்பதும் காதில் விழுகிறது. வனங்களில் குழுக்களாக மனிதர் வாழ்ந்த காலத்தில் தாய் தலைமை குழுக்களில் அவள் விருப்பமின்றி எந்த ஆடவனும் அவனை அணுக முடியாது. தன் விருப்பத்தை அவள் விரல்களை குவித்து ஓர் ஆடவனுக்கு தெரிவிப்பதன் வாயிலாக அவன் அவ்விரல்களை பற்றி உடன்படுவான். தந்தை நாயக குழுக்களிலோ
ஆண் பெண்ணின் கட்டை விரலை பற்றி தன் இச்சைக்கு உடன்பட அழைப்பான். எனவே தாயாண்மை குழுவிலிருந்து பெண் கொள்ளும்போது அவளை அவன் கட்டை விரலை பற்றி தன் ஆளுகைக்கு கொண்டு வந்தான் என்றும், தாயான் குழுவுக்கு வருபவன் அவள் விரல்களை பற்றி கொண்டான் என்றும் யூகிக்கலாம். நாளடைவில் தந்தை நாயகமே மேல் நிலையாதிக்கமாக சமுதாயம் முன்னேறி வந்தபோது பெண்ணை கட்டை விரலை பற்றி ஆதிக்கு உட்படுத்தப்படுவதே பரவலாக வழக்கில் வந்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையை பின்பற்றி திருமண விதிகள் ஆண் சந்ததி பெண் சந்ததி என்று முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று கொள்ளலாம். இது ஒரு வகை அச்சுறுத்தல் போலவும் அறிவுறுத்தப்படுகிறது இல்லையா? விருந்தோம்பல் பண்பாடு. தந்தை ஆதிக்கம் நிலைப்படுத்தப்படுவதற்கு முன் திருமண முறை ஒழுக்கமான வழக்கில் வரவில்லை என்பதை மராத்திய வரலாற்றறிஞர் காலஞ்சென்ற ராஜ்வாடே தம் பாரதிய திருமண முறைகளின் வரலாறு என்ற நூலில் குறிப்பிடுகிறார். வேறு குழுக்களில் இருந்து பெண்கள் கட்டாயமாக தூக்கி வரப்பட்டனர் என்ற வகையில் இவருடைய ஆய்வு சொற்களின் மூலங்களில் இருந்து சான்றுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இச்சொற்களின் மூலப்பொருளை பார்க்கலாம். பித்ரு அல்லது பிதா. பாய் என்ற சொல் மூலமாக விளங்குகிறது. பாய் என்றால் பாலித்தல் அல்லது குழுவை எதிரிடமிருந்து காப்பாற்றல், அதற்காக போராடக்கூடியவர். மாத்ரு அல்லது மாதா. மா என்ற சொல் உணவை குறிக்கிறது. ஒரு தாய் தன்னிலிருந்தே பெற்ற சேய்க்கு உணவை கொடுக்கிறாள். தாயின் மார்பில் சுரக்கும் பாலை மம்மம் என்றே இன்றளவும் குழந்தைகள் குறிப்பிடுவதை கவனிக்கலாம். அம்மா, மாதா, மாமா போன்று உலகின் மொழிகளில் எல்லாம் மா என்ற சொல் உணவாக வியாபித்து அந்த உணவை அளிக்கும் முதல்வியாக அன்னையை குறிக்கிறது. எனவே இவள் தானிய உணவோ இறைச்சி உணவோ எதுவானாலும் குழுவினருக்கு பகிர்ந்தளிக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறாள். பிராத்ரு அல்லது பிராதா. குழுவுக்கு தேவையான பொருட்களை பெற்று ஆதரிப்பவன். பத்ரு அல்லது பர்த்தா. பெண்களை வேறு குழுக்களில் இருந்து பலவந்தமாக கடத்தி வருபவன். துஹித்ரு துஹிதா. டாட்டர் என்ற ஆங்கில சொல்லின் எழுத்துக்கள் இந்த மூலத்தில் நிலை கொண்டதே. பால் கறக்கும் பெண். குழுவுக்கான மந்தையில் பால் கறக்கும் செயலை இவள் மேற்கொள்கிறாள். பதி. தனியாக ஒரு வீடு அமைப்பவன். சுதந்திரமாக வாழ முற்படுபவன். பத்தினி. அந்த வீட்டை ஒழுங்குபடுத்துபவள். இந்த இரு சொற்களும் குழு வாழ்க்கையை விடுவித்து தனி குடும்பமாக வாழத் தொடங்கிய பின்னரே பிறந்தவை. பாரியா என்ற சொல்லுக்கு கடத்தி கொண்டு வரப்பட்டவள் என்பதே பொருள். பதி பத்னி. பதி தனி குடும்பக்காரன், பத்னி பதியை உடைய ஒரு பெண். பத்தினி என்று இந்நாட்களில் குறிக்கப்படும் கற்பு பொருளுக்கும் இந்த மூலத்துக்கும் தொடர்பே இல்லை. இவ்வாறாக தந்தை ஆதிக்கம் நிலைப்படுவதற்கு ஆண் பெண் உழைப்பு பிரிவினை அடித்தளம் அமைத்தது. ஆடவர் வெளியே சென்று வேட்டையாடினர். விலங்குகளை உயிருடன் பிடித்து பழக்கினர். கொட்டிலில் கொண்டு வந்து கட்டினர். காடுகளை அழித்து நிலம் சீராக்கி விளைநிலமாக்கியும் நீர் பாய்ச்சியும் தானிய உற்பத்தியிலும் ஈடுபட்டனர். பெண் ஓரிடத்தில் நிலையாக தங்கி நெருப்பை காத்தாள். கன்று காளிகளை பேணினாள். நீர் கொண்டு வந்து உணவு தயாரிக்கும் பொறுப்பை ஏற்றாள். கன்னி பெண்டிர் பால் கறந்து தயிர் மோர் தயாரித்தனர். குழுவினருக்கான தோல் கம்பளி ஆடைகளை தயாரித்தனர். இந்த துவக்கம் பின்னர் பருத்தி பட்டு நெசவு வேலையை பெண்களுக்குரியதாயிற்று. அடுப்பும் பாண்டங்களும் இவள் கைகளிலான் உருவாயின. இல்லத்தில் இருந்தபடி செய்யும் பணிகள் அனைத்தும் இவள் செய்தாள். தந்தையான் சமுதாயம் பெண்ணை தாய் மக்களிடம் இருந்து பிரித்து தங்களிடையே ஊன்றச் செய்வதையே திருமண சடங்காக உறுதிப்படுத்தியது. பலவந்தமாக பற்றி கொண்டு வராமல் அன்போடு அணிகலன்களும் பரிசில்களும் வழங்கி மகளுக்கு பிரியாவிடை கொடுத்து தாய் வீட்டு மக்கள் அனுப்ப மணமகன் தன் இல்லம் கூட்டி வந்தான். ஓ,
இங்கு நீ இந்த இல்லத்தின் அரசியாக வாழ்வாயாக. இந்த இல்லத்துக்கு சொந்தமான கன்றுக்காளிகளுக்கு நீயே எஜமானி. இந்த வீடே, இந்த சுற்றமே, இந்த வன்மைகளே உனக்கு உரியவை என்று புதிய வீட்டுக்கு அவளை பொற்றோரணங்களால் வளைத்து வரவேற்றார்கள். ருக்வேதம் காட்டும் திருமணத்தின் சாரம் இதுவே. பிறந்த மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்ட இவள் இப்படி பூவாரங்கள் பொன்னாபரணங்களினால் போற்றப்பட்டாலும் இவளுக்கும் இவள் உடைமைகளுக்கும் உரியவன் ஆண் என்று தீர்ந்தது. மண்ணும் பெண்ணும் உடைமைகள் என்றான பின் மனித வாழ்க்கையில் இனக்குழுக்களிடையே மோதலும் போர்களும் கொடுக்கல் வாங்கல் சமரசங்களும் விரிவு பெறலாயின. கொடுக்கல் வாங்கல் சமரசங்கள் பெண் அடிமைகளாக இருந்த நிலையிலும் அரசலங்குமரிகளாக இருந்த நிலையிலும் எந்த வேற்றுமையும் இல்லாமலே பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டனர். தாழ்ந்த குல அடிமைகளும் யவனம் மிகிரம் போன்ற நாடுகளில் இருந்து வந்த அரசலங்குமரிகளும் இந்திய கலப்பினத்து குத்தங்கள் வண்ணங்களையும் வனப்பையும் நல்கியிருக்கிறார்கள். இத்தகைய சமுதாய முன்னேற்றம் ஒரு புறம் இருக்கையில் இன்னொரு மரபும் தோன்றி வந்து இணைந்தது. இனக்குழுக்களிடையே ஒரு பெண்ணை தன் வாழ்க்கைக்கு உரிமையாக்கி கொண்டு ஒவ்வொருவரும் பயனடைய முடியாத நிலையும் இருந்தது. உடல் வலிமை பொருள் வலிமை இரண்டும் இல்லாத சிலர் போருக்கும் மோதலுக்கும் வாழ்க்கையில் இடமில்லை என்று முடிவு செய்தனர். காணகங்களில் தனி இடங்களை நாடி சென்றனர். மனித வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை சிந்தித்தனர். மனதை ஒடுக்கி மேலாம் அறிவொளியை பெற செய்தனர். புதிய தத்துவங்களை கண்டனர். இவர்களின் படைப்பாற்றல் கவிநிறு ஒளிக்கோவைகளாக அற்புத பாடல்களாக வெளிப்பட்டன. பல்லாண்டுகள் இயற்கையின் மடியிலேயே உள்ளொளி காண பயின்ற இப்பெரியோர் தாம் பெற்ற அனுபவங்களை அறிவை குழு மக்களுடன் பகிர்ந்து கொண்டு பயன்பெற முன்வந்தனர். இவர்கள் தலைமையில் குருகுலங்கள் தோன்றின. இவர்களே ரிஷி முனி என்ற சிறப்பு பெயர்களால் வழங்கப்பெற்றனர். இவர்கள் துறவிகள் அல்லர். இத்தகைய சான்றோருக்கு பெண்களை கொடுத்து அவர்கள் வாயிலாக சந்ததி பெறச் செய்வது மேலாம் புண்ணியமாக கருதப்பட்டது. கன்னியாதானம் என்ற சொல்லே இந்த மேன்மையை குறிக்கிறது. பிரம்ம முறை தெய்வ முறை பிராஜபத்திய முறை அர்ஷ முறை ஆகிய திருமண முறைகள் எல்லாமே ஒரு ஆணுக்கு இல்லறம் நடத்தி சந்ததி பெருக்குவதற்காக வாழ்க்கை துணையாக ஒரு பெண்ணை அளிப்பதாகவே உணர்த்துகின்றன. இந்த திருமண முறைகளில் சிற்சில வேற்றுமைகள் இருக்கலாம். அர்ஷ திருமணம் ஒரு பெண்ணை தானம் என்று வழங்காமல் அதற்கு பதிலாக ஒரு பசு ஒரு காளை இரண்டையும் மணமகனிடமிருந்து பெறலாம் என்று விட்டு கொடுக்கிறது. என்றாலும் இந்த பரிசம் கண்ணத்துக்குரியதாகவே கருதப்படுகிறது. தந்தையாதிக்கம் துவக்க காலங்களில் பெண்ணை சுதந்திரம் உடையவளாகவே வைத்திருந்தது. என்றாலும் பெண் மனையறம் பேணி மக்களை பெற்று சமுதாய உற்பத்திக்கு இன்றியமையாதவளாக இருந்ததால் விருந்தினருக்கும் வேண்டப்பட்டவருக்கும் இவள் சந்ததிக்காக வழங்கப்பட்டாள். தாய்மை நோக்கம் மனித வாழ்க்கையில் சாதனங்களும் பயன்படும் பொருட்களும் கூடிய பிறகு இழிந்து போய் போகம் என்று கூறு தலை தூக்கியது. இந்த நிலையை மகாபாரத இதிகாசத்தில் வரும் பல வரலாறுகள் விளக்குகின்றன. அனுசாசன பர்வம் 2 அத்தியாயத்தில் சுதர்சனன் வரலாறு காணப்படுகிறது. இல்லற தர்மத்தில் முக்கியமான பண்பாடு விருந்தோம்பலாகும். சுதர்சன முனிவர் தம் மனைவி ஓகவதியிடம் இக்கடமையை வலியுறுத்துகிறார். இந்த தர்மம் எப்போதும் எந்த நிலையிலும் பாலிப்பதற்குரியதாகும். உன் உடலையும் கூட விருந்தினருக்கு அளிக்க நீ தயங்கலாகாது என்று அறிவுறுத்துகிறார். சோதனை காலமும் வருகிறது. முனிவர் வெளியே சென்றிருக்கிறார். அப்போது ஒரு விருந்தினர் ஆசிரமத்துக்கு வருகிறார். விருந்தினருக்குரிய அனைத்து மரியாதைகளையும் உபசாரங்களையும் அவள் அளிக்கிறாள். அவரோ அவளுடைய உடல் போகத்தை வேண்டுகிறார். கணவரின் சொற்களை
சிரமேற்றாங்கிய ஓகவதி விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறாள். முனிவர் ஆசிரமம் திரும்பியதும் நடந்தவற்றை செவியுற்று மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார். இத்தகைய விருந்தோம்பல் மேன்மையினால் சுதர்சன முனியின் புகழ் மூ உலகுக்கும் பரவியதாம். ஆனால் சாந்தி பர்வம் 266 அத்தியாயத்தில் சிரஹாரி என்பவரின் வரலாறு வருகிறது. சிரஹாரியின் தந்தை கோதமர் ஒரு சமயம் அவர் ஏதோ பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்தார். அப்போது இந்திரன் விருந்தினர் வடிவில் ஆசிரமத்துக்கு வருகிறான். சிரஹாரியிடம் அவன் அன்னையை தாம் அனுபவிக்க விரும்புவதாக தெரிவிக்கிறான். விருந்தோம்பல் பண்பாட்டின் மேன்மை கருதி சிரஹாரி அன்னையை விருந்தினருக்கு அளிக்கிறான். இந்த இடத்தில் பெண் வெறும் சடப்பொருள் போல் கருதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கோதமர் ஆசிரமம் திரும்புகிறார். இதை கேள்விப்பட்டதும் சினம் ஏறுகிறது. சிரஹாரியை விழித்து அன்னையை உடனே கொன்றுவிடும்படி பணிக்கிறார். மன அமைதி நாடி வெளியேறுகிறார். தனிமையில் சென்றமர்ந்து ஆற அமர யோசனை செய்கிறார். சிரஹாரி விருந்தோம்பல் தர்மத்தை என்றோ பாலித்தான். இதில் ஒரு தவறும் இல்லையே. சினத்தினால் குருடாகி ஒரு தாய் கொலை நிகழ இடமளித்து விட்டாரே. வருந்திய முனிவர் விரைந்து ஆசிரமம் திரும்புகிறார். சிரஹாரி அன்னையை கொலை செய்திருக்கவில்லை. அன்னை நின்ற இடத்திலேயே நிற்க அவனும் தாயை கொல்ல துணியாமல் நிற்கிறான். கோதமர் மனம் மகிழ்ந்து அகம் குளிர்ந்து இருவரையும் வாழ்த்துகிறார். சிரஹாரியின் புகழ் இதனால் ஓங்குகிறது என்று இந்த வரலாறு கூறுகிறது. இதே மகாபாரதத்தில் வரும் ஒரு வரலாற்று குறிப்பை ராகுல் சாங்கரத்யான் தம் மானவஸ்மாஜ் நூலில் குறிப்பிடுகிறார். திருமணம் என்னும் நெறிப்படாவிட்டாலும் ஒரு ஆணும் பெண்ணும் இச்சை கொண்டு வாழ தலைப்பட தொடங்கியதும் ஓரளவில் அது ஒருவன் ஒருத்தி என்ற ஒழுங்கில் வரலாயிற்று. ஆனால் திருமணம் என்ற அழுத்தமான வரையறை இல்லை. மகாபாரதத்தில் ஸ்வேதகேது என்பவரால் திருமண நெறி அழுத்தமாக்கப்பட்டதாக வரலாற்றை குறிக்கிறார். ஸ்வேதகேதுவின் அன்னையை ஒரு ரிஷி விரும்பி உறவு கொள்ள அழைத்து சென்றார். இது ஸ்வேதகேதுவின் தந்தையின் முன்னிலையில் நடந்தது. ஆனால் தந்தைக்கு இது விரோதமாகப்படவில்லை. விரும்பியவர் கூடலுக்கு அழைத்து செல்லலாம் என்பது சமுதாயம் ஒப்புக்கொண்ட தர்மமாக இருந்தது. அப்போது ஸ்வேதகேது இத்தகைய நடைமுறைக்கு முடிவு கட்டுவதாக உறுதி பூண்டார். பின்னர் அவர் ரிஷி என்ற நிலைமைக்கு ஏற்றம் கண்டு புதிய முறையான திருமணம் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் என்பதேயாம். மூன்று, தாய்மையின் வீழ்ச்சி. மனித சமுதாயத்தின் மிக தொன்மையான இலக்கிய சான்றாக கருதப்படுகிறது ருக்வேதம். இராமாயண மகாபாரத இதிகாசங்களுக்கான பல்வேறு மூலக்கூறுகள் இந்த மாபெரும் தொகுப்பிலிருந்தே பெற்றிருக்கப்பட்டிருக்கின்றன என்றும் கொள்ளலாம். ஆதி மனிதர் வாழ்விலிருந்தே தந்தையாதிக்க சமுதாயம் நிலை பெற்று வாழும் வாழ்வு வரையிலான பல அம்சங்களை பளிச்சென்று காண முடிகிறது. ஒரு வகையில் இப்பாடல்களின் பல அம்சங்களும் இயற்கை சக்திகளின் இயக்கங்களை விளக்கும் உண்மைகள் என்று கொள்ளப்படுகிறது என்றாலும் பாடல் வரிகள் பிரதிபலிக்கும் நேர்பொருள் அக்கால சமுதாய மாந்தர் வாழ்நிலையை எடுத்துக்காட்டுவதாகவும் இருக்கிறது. ருக்வேதம் காட்டும் முதல் ஆதாரமான பெண் கொலை இந்திரன் விருத்திராசுரனின் அன்னை தனுவை தன் வஜ்ராயுதத்தால் அடித்து கொன்ற செயலாகும். இந்த வரலாற்றில் தனுவாகிய அசுர அன்னை தன் மகன் விருத்திரனை தன் கீழ் நிறுத்தி கொண்டு தாய்ப்பசு தன் கன்றை பாதுகாப்பது போல் பாதுகாத்ததாக சொல்லப்படுகிறது. இந்திரன் அவளை தாய் பெண் என்று கூட பாராமல் தன் வஜ்ராயுதத்தால் அடித்து வீழ்த்தினான்.
இது பாவம் என்றே கருதப்படுகிறது. இந்த பாவத்தை அவன் உலக நன்மைக்காக செய்தானாம். அந்த வஜ்ராயுதத்தை தயாரிக்க தசீதி முனி தம் முதுகெலும்பியை ஈந்தார் என்று புராணங்கள் விளக்குகின்றன. தனு, தாய் தலைவி, தாய் சமுதாயங்கள் அசுர சமுதாயம் என்றும், தந்தை நாயக்க சமுதாயத்தினர் நாகரிகம் அடைந்தவர் என்றும், பிற்காலங்களில் கொள்ளும்படி இதிகாச புராணங்கள் தேவர் அசுரர் என்றும், நல்லவர் தீயவர் என்றும் வரையறுக்கின்றன. தனுவதம் தாயின்மை சமுதாயம் வீழ்ச்சி பெற்றதன் அடையாளமாக இப்படியும் பொருள் கொள்ளப்படுகிறது. இந்திரனின் வஜ்ராயுத அடி நீர்த்தடை கட்டிய பந்தங்களை உடைக்கும் செயலாக உருவகப்படுத்தப்பட்டிருந்தது. பொது நன்மைக்கு பாயக்கூடிய நீரை விடாமல் தேக்கி வைத்ததை விடுவிப்பதே ஒரு நல்ல செயல். தனுவதம் அப்படி ஒரு நல்ல செயலாம். மேகங்களில் சூழ்கொண்ட நீரை விடுவிக்கும் இடி மின்னலாக இந்திரனின் வஜ்ராயுதம் கருதப்பட்டிருக்கிறது. உழவுக்கும் பயிர் தொழிலுக்கும் இன்றியமையாத நீர் தாயாண்மை குழுக்களால் தடுக்கப் பெறுவதும், அவை தகர்க்கப்படுவதும், அந்நிறைகள் ஒழித்து வைக்கப் பெறுவதும், கவர்ந்து சொல்லப்படுதலும் தொன்மை சமுதாய குழுக்களிடையே போரை தோற்றுவித்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ருக்வேதம் காட்டும் தனு விருத்திராசுரனின் அன்னை பற்றிய குறிப்பு அவளை தாயாண்மை சமுதாய தலைவி என்பதை தெளிவாக்குகிறது. அப்போது பெண் படைகள் இருந்தனவென்றும் தெரிய வருகிறது. ஆனால் பின்னர் இதே ருக்வேதத்தில் தனுவை கச்சேயபரின் மனைவியாக காட்டுகிறது. இவள் தானவர்களின் தாய், தானவர் அசுரர்கள் என்றும் சுட்டுகிறது. கச்சேயபரின் இன்னொரு மனைவியாக அதிதி என்ற தாயும் குறிப்பிடப்படுகிறாள். இந்த அதிதியின் மைந்தர்கள் தேவர்களாகிய ஆதித்யர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த குறிப்புகள் எல்லாமே தாயான் சமுதாயம் தந்தையாதிக்க மாற்றத்திற்கு உட்பட்டதையே சுட்டுவதாகவே தோன்றுகின்றன. பல இடங்களில் அதிதி என்ற தாய் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இவருடைய மைந்தர்களுடன் இவள் எல்லையற்ற வன்மை, செல்வங்கள், அன்பு எல்லாவற்றையும் பொழிபவளாகவே துதிக்கப்படுகிறாள். அவற்றில் இவளுடைய கணவர் என்ற தந்தை நாயக்க குறிப்பு இல்லை. ஒடுக்குவதற்கு இடமில்லாமலே தம் இனத்தாய் பிரதிநிதியாகிவிட்ட அதிதியும், எலும்பி நின்று போராடிய தாயாண்மை தலைமை ஒடுக்கப்பட்ட வரலாற்று கூறியவளாக தனுவும் இந்த பாடல்களில் இடம்பெற்று திகழ்கின்றன. அசுர இனத்தார் தீயவர், தீமைகளுக்கே உருவகமானவர் என்று சித்தரிக்கப்பெற்று காலம் காலமாக நிலைநிறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்திய சமுதாய கலாச்சார வரலாறு எத்தனையோ முரண்பாடுகளை சீரணம் செய்திருக்கிறது. ஆனால் பரசுராமன் செய்த தாய்க்கொலை இந்திய மண்ணில் இன்றளவும் சீரணம் செய்யப்பட்டிருக்கவில்லை. புராணங்கள் வாயிலாகவும், நாடோடி கதைகள், இலக்கியங்கள் வாயிலாகவும், தென்னாடெங்கும் குடிகொண்டுள்ள கிராம தேவதைகளின் வாயிலாகவும் நிலைநிறுத்தப்பட்ட பரசுராமர், ஜமதகினி, ரேணுகா வரலாறு இந்திய பெண் தொடர்பான சமூக வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக நிலை பெறுகிறது. தாயான் குடிமரபில் வந்த ரேணுகை தந்தை நாயக முனிவரின் மனைவியாகிறாள். பெண் தன் கருப்பை உடைமையினால், தாய்த்தன்மை இயல்பினால் ஒரு சமுதாயத்தின் இன்றியமையாத மூலகாரணியாகிறாள். அவளுடைய பரிபூரண சுதந்திரம் இந்த இயல்பை தன் ஆளுகைக்குள் வைத்திருத்தனாலேயே உறுதியாகிறது. ஆனால் தந்தை நாயக மரபு இந்த சுதந்திரத்தை அவளுக்கு வழங்க இடம் கொடுக்கவில்லை. நில உடைமையின் அடித்தளத்தில் இந்த மரபு அழுத்தம் பெற பெண்ணின் மீது அவர்கள் செலுத்திய ஆதிக்கமும் இருகலாயிற்று. ராமாயணம் கொண்டு வரும் கற்பு நெறி அரங்கேற்றமாகும் முன்
அதற்குரிய அரங்கு ஒழுங்கு செய்யப்படுகிறது. பரசுராமர் ஜமதகினி ரேணுகை வரலாறு அத்தகைய முன்கட்ட உச்ச நிகழ்வாகிறது. மாத்ருஹத்தி அல்லது தாய் கொலை பெண்ணை தாயாக போற்ற வேண்டும் என்று இந்திய கலாச்சார மரபுக்கு முள்ளான முரண்பாடாக இருக்கிறது. இந்த கலாச்சார மரபில் இத்தகைய தாய் கொலைக்கு ஒத்த முள் போன்ற முரண்பாடாக கூறத்தகுந்த நிகழ்வு எதையும் குறிப்பிட முடியாமல் இருக்கிறது. இந்த கலாச்சார மரபில் இத்தகைய தாய் கொலைக்கு ஒத்த முள் போன்ற முரண்பாடாக கூறத்தகுந்த நிகழ்வு எதையும் குறிப்பிட முடியாமல் இருக்கிறது. எனவேதான் இன்றளவும் தாய் வழிபாடாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தலை தூக்கி நிற்கும் ஆங்கார பழித்தீர்க்கும் வழிபாடாக இந்த தாய்கொலை நிகழ்ச்சி உயிர் பெற்று கொண்டிருக்கிறது. ஆந்திரத்தின் மாதங்கி வழிபாடு, கர்நாடகத்தின் எல்லம்ம வழிபாடு, தமிழ்நாட்டின் ரேணுகாதேவி எல்லையம்மன் போன்ற பல்வேறு தேவதை வழிபாடுகள் எல்லாமே இந்த தந்தையாதிக்க கொடூர கொலைகளின் மிச்ச சொச்சங்களின் வடிவு பெற்றவை எனலாம். வடகன்னட பிரதேசத்தில் சௌதத்தி குன்றில் குடிகொண்டுள்ள எல்லம்மன் கோயில் பரசுராமன் செய்த தாய் கொலையை ஆதாரமாக கொண்ட தெய்வத்துக்குரியதாக இன்றளவும் புகழ்பெற்றிருக்கிறது. இத்தகைய புராண நாடோடி கதை வரலாறுகள் மனித சமுதாயத்தை ஒரு காலத்தில் உலுக்கிய நிகழ்ச்சிகளிலேயே நிலை பெறுகிறது என்றால் தவறில்லை. எல்லம்மனின் ஆதிப்பெயர் ரேணுகை. இவள் மாதங்கினி என்றும் வழங்க பெறுகிறாள். மாதங்கினி மாதாவின் அங்கங்களை பெற்றவள். ரேணுகை தென்னகத்து தாயான் குழுவைச் சேர்ந்த மங்கை. இவளை வடக்கிலிருந்து தந்தை நாயக மரபில் வந்த ஜமதகினி முனிவர் உரிமையாக்கிக் கொள்கிறார். ஒரு நாள் ஜமதகினி முனிவர் வெளியே சென்றிருந்தார். அப்போது கார்த்த வீரயாச்சுரன் இவர்கள் குடிலுக்கு விருந்தினராக வந்தான், தங்கி சென்றான். காலையில் முனிவரின் வழிபாட்டுக்கு ஆற்று மணலில் லிங்கம் பிடித்து வைக்க ரேணுகை முனைகிறாள். வரவில்லை. உள்ளத்தில் கற்புமீறிய களங்கம் இருந்ததால் வரவில்லை என்பதே உட்கருத்து. லிங்க வழிபாடே தந்தையான் மரபு. தாயான் மரபை மிதித்து மேலேறும் ஒரு செயலின் பிரதிபலிப்பு என்று கொள்ளலாமோ? முனிவர் உண்மையறிகிறார். சினம் கொழுந்துவிட்டிருக்கிறது. மாற்றானை அவள் அனுமதியின்றி இருப்பிடத்தில் தங்க வைக்கலாமா? அவரே அனுமதித்து மனைவியை விருந்தினருக்கு அளிப்பது வேறு. ஆனால் விருப்பம் என்றே உரிமைக்கு துரோகம் செய்யலாமா? எனவே தம் புதல்வர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து தாயை கொல்ல ஆணையிடுகிறார். மூத்த புதல்வர்கள் ஒருவரும் இக்கொடிய செயலை செய்ய இணங்கவில்லை. எல்லோரிலும் இளையவனான பரசுராமனை அழைக்கிறார். உன் தாயை கொன்றுவிடு, அவள் பதிதை என்று ஆணையிடுகிறார். ரேணுகை நடுநடுங்கி, விருந்தோம்பும் பண்பாட்டுக்கேற்ப நான் நடந்தது தவறா என்று இறைச்சுகிறாள். ஆம், நீ பதிதை, பாவி, உயிர் வாழ தகுதியில்லாதவள். பரசுராமா இவளை கொள். பரசுராமனுக்கும் தாயை கொள்ள மனம் வரத்தான் இல்லை. ஆனால் மூத்தவர்களான தமையன்மார் தந்தையின் சாபத்துக்கல்லவோ ஆளானார்கள். எனவே தந்தை சொல்லை நிறைவேற்றுவதே தலையாய கடன் என்று அவன் வாளை வீசி தாயை கொள்கிறான். மக்கள் தாய் என்ற பாசப்பிணைப்பில் சுதந்திரமான அன்பில் வீழ்ந்த வெட்டு அது. இது அப்படியே ஒடுங்கிற்றா? இல்லை, தாய் இவளில்லாமல் உலகில்லை. மண்ணிலும் கோடான கோடி உயிர்குளங்களிலும் சக்தியாய் இயங்கும் தாய் இவளை அடியோடு வீழ்த்துவிட முடியுமா? முனிவரை குற்ற உணர்வு குத்துகிறது. இவரை பெற்றவளும் ஒரு தாய்தானே. இவர் வித்தை சுமந்து மக்களுக்கு பிறவி கொடுத்தவள் அவள்.
அவளையா கொலை செய்ய சொன்னார். மகனே, உன் செயல் கண்டு மனம் நெகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று உருகிறார். என் தந்தையே, என் அன்னை மீண்டு உயிர் பெற்று வர செய்ய வேண்டும் என்று கோருகிறான் மைந்தன். உண்மையான துயரங்கள் வரலாறாகவே வடிவெடுக்கும் போது அவை துயரங்களாக முடிவு பெறுவதில்லை. திரைப்படங்களில் தற்கொலை செய்து கொண்ட காதலர்களை மேலுலகில் இணைவதாக காட்டிவிடுகிறார்கள். இவ்வாறே இந்த பரசுராமர் வரலாற்றிலும் கொலைக்கான பரிகாரங்கள் பல வடிவங்களில் நிலை பெற்றிருக்கின்றன. இதிலிருந்து தாயான் சமுதாயம் மிக குரூரமாக பெண் கொலைகளினால் ஒடுக்கப்பெற்றதென்று ஊகிக்கலாம். உயிரோடு கொளுத்தியும் வெட்டியும் அழித்துவிட்டு நடுக்கற்களும் பத்தினி வழிபாடுகளும் நிகழ்த்தப்பட்டன என்றாலும் சரியாகவே இருக்கும். எனவே கதை இவ்வாறே தொடங்குகிறது. முனிவர் உடனே பரசுராமனிடம், நீ வெளியே சென்று முதலில் உன் கண்ணுக்கு தென்பட்ட பெண் ஒருத்தியின் தலையை கொய்து கொண்டு வா என்று கட்டளையிடுகிறார். பரசுராமன் வெளியே வருகிறான். அவன் கண்களில் முதன் முதலில் தென்பட்டவள் ஓர் ஆதிவாசி அல்லது தாழ்ந்த குலத்தை சார்ந்த பெண். மயாங்கினம் மடிக இனம் என்று சொல்லப்படுகிறது. அவளுடைய தலையை கொய்து வந்து முண்டமான தன் தாயின் தலையின் மீது பரசுராமன் வைத்ததும் ரேணுகை உயிர் பெற்றெழுகிறாள். தன் தாயை உயிர்த்தெழச் செய்வதற்காக பரசுராமன் இன்னொரு பெண் கொலை செய்ததாக ஆகிறது. இது முனிவர் ஆணையிட்ட கொலைக்கு பிரயாசித்தமானாலும் அந்த பெண்ணின் இனத்தாருக்கு நிரபராதிக்கு செய்யப்பட்ட கொடுமையல்லவோ? இந்த கருத்து கர்னூல் மாவட்டத்து ஊர்களின் மாதங்கி வழிபாட்டில் பிரதிபலிக்கிறது. மாதம்ம வழிபாடு என்றும் இது வழங்க பெறுகிறது. தாழ்ந்த குல பெண்களின் பிரதிநிதியான ஒரு பெண் மாதங்கியாக வரிக்க பெறுகிறாள். இவள் சாமி வந்து ஆடுகிறாள். ஏனைய நாட்களில் இந்த தாழ்ந்த குலத்தினர் உயர்குலத்தோர் அருகில் வந்து நின்றாலே சுட்டரிக்கப்படும் கொடுமைக்குள்ளாவார்கள். ஆனால் இந்த வழிபாட்டு நாட்களில் பிராமணர் முதலிய உயர்குலத்தார் அன்று மாதம்ம ஆவி வந்த பெண்ணின் வாயிலிருந்து துப்பப்படும் எச்சிலுக்காக வரிசையில் நிற்கிறார்கள். அவர்கள் பாடும் பழிவசை பாடல்களை ஆசிகளாக ஏற்கிறார்கள். உயர்குல ஆண்கள் தம் முப்பொறி நூலை கலற்றி கொடுக்கிறார்கள். பெண்கள் தம் சேலை ரவிக்கைகளை அவிழ்த்து கொடுக்கிறார்கள். இந்த வழிபாடு ஒரு பழிவாங்கும் வடிவாகவே பிரதிபலிக்கிறது. இந்த வரலாறு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இப்படியும் கூறப்படுகிறது. பரசுராமன் தன் தாயை வெட்ட பாலுடன் ஓடி வந்த போது ரேணுகை அஞ்சி நடுநடுங்கி வெளியே ஓடுகிறாள். காடு மலை என்று ஓடும்போது எதிர்படும் தாழ்ந்த குல பெண்ணொருத்தியை கட்டிக்கொள்கிறாள். அப்படி கட்டிக்கொள்வதன் மூலம் இன்னொரு பெண்ணுக்கு ஊறு விளைவிக்க துணியாத பரசுராமன் தன்னை விட்டு விடுவான் என்று அவள் கருதுகிறாள். ஆனால் பரசுராமனின் வாள் இருவரையும் தலைவேறு முண்டம் வேறு என்று துண்டித்து விடுகிறது. பரசுராமனின் தந்தையிடம் தாயை உயிர்த்தெழச் செய்ய வரம் பெற்றதும் அவர் சொற்படி தாயின் தலையை அவள் முண்டத்தில் சேர்ப்பதற்கு பதிலாக பதற்றத்தில் தாழ்ந்த குல பெண்ணின் தலையை தாயின் முண்டத்தில் சேர்த்து விடுகிறான். மாதங்கினி உருவாகிறாள். இனியும் பரசுராமன் மாதங்கினி வரலாறு தொடர்கிறது. உயிர்த்தெழுந்த மாதங்கினி அந்த இடத்தை விட்டு நடக்கிறாள். அவளுடைய உருவத்தை தெய்வம் போல் கண்ட ஏனைய தாழ்ந்த குல பெண்கள் எல்லம்மா என்று வினவுகிறார்கள். எங்கே அம்மா போகிறாய் என்று அவர்கள் கேட்டதன் வடிவே எல்லம்மா என்பதாயிற்று. இந்த மண்ணில் எனக்கு இடமில்லை. எனது உரிமைகளை இழந்துவிடச் செய்த மண்ணாகிவிட்டது இது. என்னோடு வர விரும்புபவர்கள் வரலாம் என்று மொழிந்த மாதங்கினியாக ரேணுகா விடுவிடுவென்று நடந்து
சவுதிக்குன்றில் இருந்து இறங்கி சென்று ஓர் ஆணுக்கு உரியவளாகிய அடிமை போல் வாழும் வாழ்வை ஏற்கவில்லை. பல நாட்கள் போர் போர் என்று காலம் கழித்த இவர்கள் தங்கள் கூந்தலை வாரிக்கொள்ளவும் அழகு செய்து கொள்ளவும் மறந்து போனார்கள். அழகிய கூந்தல் பறந்து திரிந்து சடை விழுந்தது. இவர்கள் அனைவரும் எல்லம்ம தெய்வத்துக்கு தாசியாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அறிவுபூர்வமாக பார்க்கும்போது ஒரு முண்டமும் ஒரு தலையும் என்ற மாதங்கி உயிர் பெற்றிருக்க முடியாது. ஆனால் இந்த கருத்துடன் ஒரு வழிபாட்டு தெய்வம் உருவாயிற்று. ஆணாயக்க குழுவுக்கு அடிப்பணியாத இளங்குமரிகள் கண்ணியர் எல்லம்ம தாசிகளாகிய சவுதிக்குன்றில் ஓர் சமுதாயத்தையே தோற்றுவித்திருப்பதை இவ்வாறு கூறுகிறது. ஆனால் நான்கு ஐவரின் தேவி. திராவிட மக்களின் வெற்றி தெய்வமாக கொற்றவை என்னும் தாய் தெய்வம் கொண்டாட பெற்றிருக்கிறாள். இவளை முருகனுடைய தாய் என்று திருமுருகாற்றுப்படை கூறுகிறது. இவளுடைய வழிபாட்டை சித்தரிக்கும் நூற்பகுதிகளிலிருந்து இவள் வழிபாடு வெறியாட்டுடன் நடைபெற்றதென்று அறிகிறோம். நெடலல் வாடையில் போருக்கு தலைவனை செலவிடுத்த தலைவியின் தோழியர் தலைவன் வெற்றியுடன் மீள வேண்டும் என்று வெற்றி தெய்வத்தை வணங்குகிறார்கள். வணக்கத்தை பெறும் அவ்வெற்றி தெய்வம் கொற்றவையே. கொற்றவைக்கு பழி கொடுத்த வாழ்த்துதலை கொற்றவை நிலை என்று தொல்காப்பியம் கூறுகிறது. இதேபோல் கொற்றவை வழிபாடு 10:10:79 பாடலிலும் குறுந்தொகை 218 பாடலிலும் காணப்பெறுகிறது. இந்த கொற்றவை தெய்வத்துக்கு நாயகன் குறிக்க பெற்றிருக்கவில்லை. எவ்வாறு ருக்வேதம் கூறும் துவக்க கால சமுதாயத்தை பிரதிபலிக்கும் அதிதியாம் தாய்க்கு நாயக்கர் வரையறுக்கப்படவில்லையோ அவ்வாறே இங்கு கொற்றவை தனி தெய்வமாக விளங்குகிறாள். அதிதி எல்லையற்ற கருணையும் அருளும் வன்மைகளும் உரிய தெய்வமாக வழிபட பெறுகிறாள். கொற்றவையோ நேர்மாறாக போரில் வெற்றி காண்பதற்காக வெறியாட்டம் குருதிப்பலி என்ற பயங்கரங்களுடன் வழிபட பெறுகிறாள். எனவே கொற்றவை தாய் சமுதாயம் வீழ்த்தப்பட்ட காலத்தில் எழுச்சி பெற்ற மக்கள் தெய்வம் என்று கொள்ளலாம். தந்தை நாயகம் அதிதியை கச்சையபரி மனைவியாக்குகிறது. இங்கும் முருகனின் தாயாகிய கொற்றவை சிவனின் மனைவியாக உமா காளி மாதங்கி என்றெல்லாம் அறியப்படுகிறாள். சங்க இலக்கியத்தில் மாதங்கி என்ற மரபினர் பற்றிய குறிப்பு வருகிறது. விரலியல் எனப்படும் மக்கள் இசை கூத்து ஆகிய மணங்கவர் கலைகளில் சிறந்த நாடோடிகளாவர். இவர்களை பாண் மக்கள் மாதங்கி என்றும் வழங்க காண்கிறோம். சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாவை விவரிக்கும் பகுதியில் காணப்படும் கண்ணுளலார் என்பார் மாதங்கர் பாணர் கூத்தர் என்றே அடியாருக்கு நல்லார் உரையில் விவரிக்கப்படுகிறது. மூன்று தாய்மையின் வீழ்ச்சி. மனித சமுதாயத்தின் மிக தொன்மையான இலக்கிய சான்றாக கருதப்படுகிறது ருக்வேதம். இராமாயண மகாபாரத இதிகாசங்களுக்கான பல்வேறு மூலக்கூறுகள் இந்த மாபெரும் தொகுப்பிலிருந்தே பெற்றிருக்கப்பட்டிருக்கின்றன என்றும் கொள்ளலாம். ஆதி மனிதர் வாழ்விலிருந்தே தந்தையாதிக்க சமுதாயம் நிலை பெற்று வாழும் வாழ்வு வரையிலான பல அம்சங்களை பளிச்சென்று காண முடிகிறது. ஒரு வகையில் இப்பாடல்களின் பல அம்சங்களும் இயற்கை சக்திகளின் இயக்கங்களை விளக்கும் உண்மைகள் என்று கொள்ளப்படுகிறது என்றாலும் பாடல் வரிகள் பிரதிபலிக்கும் நேர்பொருள் அக்கால சமுதாய மாந்தர் வாழ்நிலையை எடுத்துக்காட்டுவதாகவும் இருக்கிறது. ருக்வேதம் காட்டும் முதல் ஆதாரமான பெண் கொலை இந்திரன் விருத்திராசுரனின் அன்னை தனுவை தன் வஜ்ராயுதத்தால் அடித்து கொன்ற செயலாகும். இந்த வரலாற்றில் தனுவாகிய அசுர அன்னை தன் மகன் விருத்திரனை தன் கீழ் நிறுத்தி கொண்டு தாய்ப்பசு தன் கன்றை பாதுகாப்பது போல்
பாதுகாத்ததாக சொல்லப்படுகிறது. இந்திரன் அவளை தாய் பெண் என்று கூட பாராமல் தன் வஜ்ராயுதத்தால் அடித்து வீழ்த்தினான். இந்த நாடோடி மக்கள் அரசை புகழ்ந்தும் வாழ்த்தியும் பல பிரதேசங்களிலும் திரிந்தனர். இவர்கள் மக்கள் கலைஞராக விளங்கியது மட்டுமின்றி நிமித்தங்கள் கணித்து சொல்லும் ஜோதிடராகவும் விளங்கினர். ஆண் நாயகத்துக்கு கட்டுப்பட்டிராத இந்த சமுதாயத்தினர் கூத்தர் விரலியர் முதலிய குழுக்களாக திரிந்தனர் என்றும் கொள்ளலாம். சவுதி குன்றில் எல்லம்மைக்கே தாசிகள் என்று தங்களை விலக்கி கொண்ட பெண்கள் தந்தையாதிக்க சமுதாயத்தினரால் ஒட்டுமொத்தமாக பரந்தையராக ஒடுக்கப்பட்டனர் என்பதே வரலாறு. பெண் தெய்வத்துக்கு தாசியா, ஆண்களுக்கு ஆண் தெய்வத்துக்கு தாசியாகுங்கள் என்று வீழ்த்தப்பட்டனர். அரசவைகளில் இன்றியமையாத பொறுப்பேற்றிருந்த பாணர் பான் மக்கள் தேவதாசியாக மறுபிறவி எடுத்தாள். மேல் வர்ணத்தினரால் ஒடுக்கப்பட்டும் வீழ்த்தப்பட்டும் குலைக்கப்பட்ட சக்திகள் சிதறுண்டு மக்களின் சிறு தெய்வங்களாக உருப்பெற்றன. அதே மேல் வருகத்தினர் அச்சம் மேலிட வழிபடக்கூடிய சடங்குகளில் அச்சக்திகள் காலத்தை வென்று வாழ்ந்து வருகின்றன. தாயின் மரபு ஒடுக்கப்பட்ட தந்தையாதிக்கம் மேல்நிலையாக்கமாக நாடு முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. கூர்ந்து நோக்கினால் இதற்கு ஓர் முக்கிய காரணம் புலப்படுகிறது. ஆதி மரபில் மானுடம் பண்படையாத சில கூறுகள் தெரிய வருகின்றன. முக்கியமாக நரமாமிசம் கொள்ளல் குருதிப்பலி ஆகிய பழக்கங்களை குறிப்பிடலாம். பேய் மகளிர் என்பவர்களை பற்றிய விவரங்களை இந்த சங்க இலக்கியங்களை பார்க்கும்போது நரமாமிசம் புசிக்கும் ஓர் கூட்டத்தார் சமுதாயத்தில் வாழ்ந்திருப்பதை ஊகிக்க தோன்றுகிறது. இறந்து போன போர் வீரரின் புலாலை போர்க்களத்தில் வந்து இந்த பேய் மகளிர் உண்ணுகிறார்கள். இந்த கூட்டத்தினரை பற்றி பெண்களாகவே குறிப்பிடுவதும் இவர்கள் பிணங்களை தின்று கூத்தாடும் விவரங்களை விவரிப்பதும் அச்சம் அருவறுப்பு இரண்டையும் ஊட்டுவதாக இருக்கின்றன. பேய் மகளிர் பிணக்குவியலை சூழ்ந்து நிற்பர் என்று புறநானூறு வர்ணிக்கப்படுகிறது. போர்க்களத்தில் பிதுங்கிய கண்ணுடைய கோட்டான்கள் குளரும் குரலாகிய தாள இசைக்கு ஏற்ப கொடிய கண்களுடைய பேய் மக்கள் ஆடுவாள் என்று பதிற்று பத்து விவரிக்கிறது. இது போன்ற விவரங்களும் கொற்றவை வழிபாட்டு வெறியாட்டங்களும் தாயான் சமுதாயத்துக்கும் தந்தையாதிக்க சமுதாயத்துக்கும் இடையே தோன்றிய போராட்டங்களையும் முரண்பாடுகளையும் குறிப்பவையாகவே ஊகிக்கலாம். உயிர்ப்பலி நரமாமிசம் கொடுக்கும் வழக்கம் ருக்வேத பாடல்களிலும் காணப்படுகிறது. சுலசேபன் அஜிகர்தன் என்ற ருஷியின் புதல்வன் இவனை நரபலிக்காக தந்தை விற்றுவிடுகிறார். ஏனைய மக்களை காப்பாற்ற முடியாத வறுமை ஒரு சில பசுக்களை பெற்ற இரண்டாவது மகனான சுலசேபனை விற்றுவிடச் செய்கிறது. இராமாயணத்திலும் ஐதரேய பிரமாணத்திலும் காணப்படும் இவ்வரலாறு அரிச்சந்திர மாமன்னனையும் இதில் தொடர்புபடுத்துகிறது. அரிச்சந்திரன் தனக்கு பிள்ளை இல்லை என்று குறை தீர்க்க வர்ணனை வேண்டி தவம் ஏற்றினான். முதல் பிள்ளை தெய்வத்துக்கு பலி கொடுப்பதாகவும் நேர்ந்து கொண்டான். பிள்ளை பிறந்தது. ரோஷிதன் என்று பெயரிட்டான். ஆனால் இந்த தளப்பிள்ளையை பலி கொடுக்க மனம் வரவில்லை. ரோஷிதன் பிள்ளை பருவம் கடந்ததும் தந்தை அவனிடம் வருத்தத்துடன் தெய்வத்துக்கு அவன் பலியாக வேண்டியவன் என்பதை அறிவுறுத்தினான். ரோஷிதனால் இதனை ஏற்க முடியவில்லை. வறுமையினால் தவித்த அஜிகர்த்த ருஷி குடும்பத்தினரை கண்டான். 100 பசுக்கள் கொடுத்து சுனசேபனை தனக்கு பதிலாக பலிபீடத்தில் பிணிக்க பெற்றான். அப்போது விஸ்வாமித்ரமுனி குருபீடத்தை அலங்கரித்தவராக இருந்தார். சுனசேபன்
அவரை தொழுது இந்த பலிபீடத்தில் இருந்து எவ்வாறு விடுபடுவேன் ஐயனே என்று வருந்தியழுதான். முனிவர் அவனுக்கு சில மந்திரங்களை உபதேசித்தார். அந்த மந்திர பாடல்கள் ருக்வேத முதல் மண்டலத்தில் காணப்படுகின்றன. அதிதியாம் பெருந்தாயின் கருணை முதல் தேவனான அக்னி, சாவித்ரி என்ற சூரியன், வருணன் ஆகியோரின் பேரருள் வேண்டப்படுகிறது. பரிதாபமாக பலிபீடத்தில் பிணிக்கப்பட்ட சுனசேவனை மன்றாட்டாக விரியும் இப்பாடல்கள் அதிதியின் மைந்தர்களை, ஆதி தேவர்களை குருதி வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல என்று தெளிவாக்குகிறது. நரபலி வேள்வியை செய்ய வேண்டிய புரோகித விஸ்வாமித்திரர் அந்த பலிபீடத்திலிருந்து அவனை விடுவிக்கிறார். எனவே நரபலியை எதிர்த்த புரட்சியாளராகவும் விஸ்வாமித்திரர் குறிப்பிடப்படுகிறார். இந்த விவரங்கள் மானுட சமுதாயம் தந்தை நாகரிகத்தில் மேல்நிலையாக்க நாகரிகம் கண்டதை குறிப்பாக்குகின்றன. மகாபாரத இதிகாசம் காட்டும் மானுட சமுதாய மேம்பாட்டில் பல்வேறு நிலைகளில் மகளிர் சுதந்திரங்கள் கட்டுப்படுத்தப்படுவதை பிரதிபலிக்கிறது. மகாபாரதம் ஏராளமான கதைகளையும் துணைக்கதைகளையும் உள்ளடக்கிய ஒரு பெருங்கடல் எனலாம். மனித இயல்புகளை ஒவ்வொரு கோணத்திலும் தெளிவாக்கும் இந்த இதிகாசத்தில் சத்யவதி, பராசரர், வியாசர், சத்யவதி சந்தனு, குந்தி எனும் புருதா, பாண்டவர்கள், காந்தாரி, திருதராஷ்டிரன், துரியோதனர்கள் என்ற தலைமுறை மாற்றங்களில் பெண்களின் தனித்துவமான சுதந்திரங்கள் படிப்படியாக ஒடுக்கப்பட்டு வந்திருப்பதையே காண்கிறோம். என்றாலும் அவர்கள் தாய் என்ற முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள். அந்த மேன்மை அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மகாபாரத போருக்கு காரணியாக விளங்கும் திரௌபதியை தாய் என்ற மேன்மை கூறியவளாகவே போற்றப்படாமல் இழிந்துவிட்ட நிலையை காண்கிறோம். திரௌபதி அயோனிஜா என்று குறிக்கப்படுகிறாள். ஒரு தாயின் யோனியில் உதித்தவள் அல்ல என்று பொருள்படுகிறது. சீதை பூமியில் கிடைத்தாள், இவள் யாக குண்டத்தில் கிடைத்தாள். துருபத மன்னன் தன்னை அவமானம் செய்தவரை பழிவாங்க அர்ஜுனனுக்கு மாலையிட ஒரு பெண்ணை வேண்டி வேள்வி செய்தான். அதன் பயனாக இவள் அக்னியில் தோன்றினாள் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து மராத்திய வரலாற்றறிஞர் ராஜ்வடே தம் பாரதிய திருமண முறைகளின் வரலாறு என்ற நூலில் இவ்வாறு கூறுகிறார். யோனிஜா என்ற சொல் தாயின் கருவறையை குறிப்பதாக கொண்டாலும் பண்டைய வேத மொழியில் அது இல்லம் என்ற பொருளையும் குறிக்கிறது. அதாவது இவளுடைய தாய் இவர்களுடைய இல்லமாகிய உறைவிடத்தில் உரியவரால் கருவுறவில்லை, யாகசாலையில் கருவுற்றாள் என்பதே பொருள். இந்த வகையில் காந்தாரி 100 மைந்தர்களை பெற்றாள் என்பதற்கும் உரிய பொருளை இந்த நூலில் அவர் விளக்குகிறார். உயிர் வித்துக்கள் 100 கும்பங்களில் வைக்கப்பட்டன. அக்கும்பங்களில் இருந்து 100 புதல்வர்கள் தோன்றினார்கள் என்று கூற்றும் அப்படியே பொருள் கொள்ள முடியாதாகும். திருதராஷ்டிரனுக்கு 100 இல்லங்களில் 100 பெண்கள் அவன் வித்தை சுமந்து பெற்றார்கள். அந்த பிள்ளைகள் பட்ட மகிழ்ச்சியான காந்தாரியின் மைந்தர்களானார்கள் என்பதேயாம் அது. பாண்டவர்கள் இன்றைய தீபத்தை தாயமாக கொண்ட தாய்வழி மரபினர். கௌரவர்களோ காஷ்மீரத்தை தாயகமாக கொண்டவர்கள். முன்னவர்களிடையே பல நாயக மனம் தடையில்லை, பின்னவர்களிடையே பலதார மனம் தடையில்லை. இது அணிமை காலம் வரை நிலவும் வழக்கம் என்று அவர் குறிப்பிடுகிறார். குந்தி பல நாயகர்களின் தொடர்பில் தன் மைந்தர்களை பெற்றெடுத்தாள். இவள் தாயாண்மை சுதந்திரம் பெற்றவள் என்று சொல்லிவிடுவதற்கில்லை. ஆண்மையில்லாத நாயகனுக்காக மைந்தர்களை பெறுகிறாள். அவர்கள் பாண்டவர்கள் என்றே அறியப்படுகிறார்கள். ஆனால் துரியோதனனும் தம்பியரும்
அவ்வாறு அறியப்படாமல் குருதேசத்தை முதன்மைப்படுத்தி கௌரவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். குந்தி ஆணாயக மாற்றுக்கூறுகளை தாய்த்தன்மை தண்டனையாக சுமக்கிறாள். திரௌபதியின் பிறப்பே நிபந்தனை நிமித்தத்துக்கு உட்பட்டதாகிறது. அர்ஜுனனுக்கு அவள் மாலையிட வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனை கண்டுபிடிக்க சுயவரம் என்ற பெயரில் சுழலும் மச்சயந்திரம் நிறுவப்படுகிறது. திரௌபதி கர்ணனின் மீது ஆசைப்பட்டாள் என்றும் அவன் போட்டியில் தோல்வியுற்றதால் அர்ஜுனனுக்கு மாலையிட்டாள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியானாலும் அவள் அர்ஜுனனுக்கு மட்டும்தானே உரியவள்? பல நாயகர் மரபை குந்தி தொடர செய்கிறாள். எப்படி? வெளிக்கு தெரியாத முரண்பாடுகளில் பெற்ற மகனை சீராட்ட முடியாமல் தவித்த அவள் வெளிப்படையாக கண்ணியை ஐவரும் ஏற்பீர்கள் என்று கூறிவிடுகிறாள். இந்த கூற்று பெண்ணின் தாய்த்தன்மையிலேயே ஓர் அடிபோல் வீழ்கிறது. ஐவரும் உண்ணத்தக்க ஒரு கனி. ஐந்து சகோதரர்களும் அனுபவிக்க உரிமை கொண்ட பெண். திரௌபதியின் புத்திரர்களை பற்றிய குறிப்புகள் இந்த இதிகாசத்தில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் உப பாண்டவர்கள் என்று மட்டுமே குறிப்பிடப்படுகிறார்கள். குறிப்பான பெயர்கள் கூட இல்லை. ஆனால் கள்ளக்கபடமற்ற திரௌபதியின் பெண்மை இந்த மாக்கதையை முழுவதும் சோதனைக்குள்ளாக்கப்படும் சந்தர்ப்பங்களே வருகின்றன. இவள் சிரித்ததால் துரியோதனன் மனதுள் மூண்ட பழிவாங்கும் வெறி கிளந்தது. அதன் எதிரொலியாக இவளை நடுசபையில் அவமானப்படுத்த துணிந்தான். தேர்ப்பாகனை அழைத்து அவளை சபைக்கு அழைத்து வர ஏவினான். நாயகர் தாம் தம்மை தோற்றப்பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கில்லை. புழைத்தாயத்திலே விலைப்பட்டையின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றார்? அவர் தாயத்திலே விளைப்பட்டவர். புவி தாங்குந்திருபதன் கண்ணினான் நிலைசாய புழைத்தொண்டு சார்ந்துவிட்டாள். பின்பு தாரமுடைமை அவருக்குண்டோ? அமரக்கவி பாரதியின் வரிகள் இவை. மூலபாரத கதையை ஒட்டி படைக்கப்பட்ட இக்காவியத்தில் திரௌபதி தன் கணவர்களின் உரிமை பற்றி கேட்கும் அற்புத வரிகள் இவை. அறிவு முடக்கப்பட்ட அந்தப்புற பெண்ணாக போக கருவியாக தம் நாயகரின் ஏனைய பல நாயகிகளின் மீதான பொறாமையிலும் அழுத்தத்திலும் வெளியுலகம் அறியாமல் ஒடுங்கிவிட்ட பெண்ணில்லை இவள். இவள் உரிமை பேசுகிறாள். அவையில் அமர்ந்துள்ள மாபெரும் சான்றோரிடம் தர்ம நீதி கேட்கிறாள். அவர்கள் மனசாட்சிகளை உலுக்குகிறாள். எல்லோராலும் கைவிடப்பட்ட பின்னரும் அவளையாக அவள் முடிந்துவிடவில்லை. ஒரு பெண் உரிமையாளன் இல்லாத ஒருவனை தோழனாக நெருங்க முடியும் என்பதை காட்டும்படி உற்ற நண்பனாக கண்ணனை கூவி அழைக்கிறாள். உடுக்க இழந்தவன் கைப்போல கண்ணன் அவள் மானம் காக்கிறான். தமிழ்நாட்டு கூத்துகளிலும் நாடகங்களிலும் திரௌபதியை துகிலுறியும் வரலாறு மேடையேற்றப்படுவது வழக்கமாக இருந்தது. அமரக்கவி பாரதி இதையே அவள் ஆங்காரியாக கூந்தலை அவிழ்த்துவிட்டு பாவித்து சாதனன் செந்நீரும் பால் துரியோதனனின் ஆக்கை இரத்தமும் கலந்து குழலில் பூசி குளிப்பேன் என்று சூளுரைக்கும் காட்சியை முதன்மைப்படுத்தி பாஞ்சாலி சபதம் என்ற ஒப்பற்ற காவியமாக்கினார். இந்த திரௌபதி பஞ்ச கண்ணியரில் ஒருத்தியாகவும் இந்திய கிராம தேவதையாகவும் வழிபட பெறுகிறாள். பாண்டவர் துணையில்லாத தாய் தேவதையாக இவள் பாமர மக்கள் வழிபடும் தெய்வமாக விளங்குகிறாள். இவள் வழிபாட்டில் மக்கள் யாரோ செய்த கொடுமைக்கு தாங்கள் பிரயாச்சித்தம் செய்து கொள்வது போல் உடலை வருத்தி கொள்ளும் நேர்ச்சைகளை மேற்கொள்கிறார்கள். இந்த வழிபாட்டில் முக்கியமானது தீமிதித்தல். ஐவருக்கு நாயகியாக்கப்பட்டதே கொடுமை. அதற்கும் அப்பால் அவளை மானபங்கம் செய்ய துணிந்த ஆணாதிக்கத்தை அவள் எதிர்த்து கேட்ட நிலையில்
அந்த ஐந்து கணவர்களும் அவளை காப்பாற்ற இயலாத ஒரு தருணம் பாலிக்கப்பட்டதே அதைவிட கொடுமை. அவர்கள் வீராட நாட்டில் ஒளிந்து வாழ நேர்ந்த போது திரௌபதை அரச மாளிகை பணியாட்டியாக ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது. அங்கும் மகாராணியின் சோதரன் கீச்சகன் அத்துமீறல் அவளை சோதனைக்குள்ளாக்கியது. கீச்சகன் பீமனால் கொல்லப்பட்ட பிறகும் மன்னன் இறந்த பிறகு மன்னனுக்கு பிரியமான அனைத்தையும் பிரியமான பொன்னையும் அவனுடன் எரிக்க வேண்டும் என்று வழக்கத்துக்குட்பட்டு அவளையும் அவனுடன் எரிக்க வேண்டும் என்ற தர்மத்தையும் அக்கால முன்வைக்க தயங்கவில்லை. பிறகு அது நிறைவேற்றப்படவில்லை. அநியாய ஆணாதிக்க தர்மங்களை எதிர்த்து குரலெழுப்பிய சக்தி எழுச்சி தெய்வமாக இன்னும் பாமர மக்களின் திரௌபதி அம்மன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். சீதையின் கதை. ருக்வேதம் 4 மண்டலத்தில் சீதா என்ற தேவதை துதிக்கப்படுகிறாள். மக்கள் நிலத்தை உழுது பண்படுத்தி தானியம் விளைவித்து உண்டு வாழும் நாகரிகம் சமுதாயத்தில் வந்துவிட்டதை இப்பாடல்கள் பிரதிபலிக்கின்றன. இங்கே சீதை என்ற சொல்லுக்கு கலப்பை என்ற பொருள் கொள்ளலாம். மங்களமான சீதையை, உன்னை போற்றுகிறோம். இந்திரன் சீதையை கொல்லட்டும். பூஷான் வழிநடத்தி செல்லட்டும். உளுமுனைகள் நிலத்தில் பதிந்து கிளர்த்தட்டும். வானம் மழை பொழியட்டும் என்றெல்லாம் அருள் வேண்டப்படுகிறது. ராமாயண இதிகாசம் இந்த நாகரிக மேம்பாட்டை அடிப்படையாக்கி சீதையை நாயகியாக்கி புதிய மானிட தர்மங்களை நிலைநிறுத்துகின்றது. இந்த தர்மம் நிலவுடைமை சமுதாயத்தின் ஆணாதிக்க நீதியாக்கி பெண்ணின் அடிப்படை மனித உரிமைகளை கட்டுப்படுத்துகின்றது. சீதையும் நிச்சயமாக ஒரு தாயின் வயிற்றில்தான் உதித்திருக்க வேண்டும். பூமியில் கிடைத்தால் என்றால் பூமி நஞ்சு கொடியும் நினவும் கொதியுமாக மகவை பிரசவித்ததா? எனவே அறிவுக்கு பொருந்தும் வகையில் பார்க்க வேண்டியிருக்கிறது. குந்தியை போல் கன்னிக்கழியும் முன் கற்பமாகி சமுதாய நிர்பந்தத்தின் காரணமாக கானகத்தில் கிடத்திவிடும் தாய் ஒருத்தியின் மகளா? உயர் வர்க்கத்து ஆண் கானகத்தில் வாழ்ந்திருந்த மக்களிடையே பிறந்த ஒருத்தியுடன் கூடி பிறந்த குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையின் பயனாக பூமிக்கு மகளானாளா? எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். உலகில் முதன் முதலில் கற்பிற் கனிகலமாக கருதப்பட்டவளும் நிலவுடைமை சமுதாயத்தின் லட்சிய நாயகியாக விளங்கியவளும் தீச்சோதனையில் குளித்திருந்தவருமான பொற்புடை செல்வியின் பாரம்பரியம் மொட்டையாக விடப்பட்டிருக்கிறது. ரேணுகையைப் போல் தாயான் குடி பாரம்பரியம் இவளுக்கும் கொடுக்கப்படவில்லை. திரௌபதியைப் போல் தந்தையின் மகளாக சாணகியாக ஆகிறாள். குந்தி கைவிட்ட கர்ணன் ராதையன் என்று வளர்ப்பு தாயின் பெயரை கொண்டது போல் இவர்கள் தாய் பெயரை ஏற்றிருக்கவில்லை. சனகனின் மகள் சாணகி, மிதிலி நகர் அதிபரின் மகள் மைத்திலி, விதேக நாட்டு மன்னன் மகள் வைதேகி என்ற பெயரே பெற்று திகழ்ந்தாள். வில் அம்பு கொண்டு வேட்டையாடி வாழ்ந்த நிலையை பின்தள்ளி காடுகளை அழித்து மேலிடமாக்கும் வேள்விகள் செய்யப்படுகின்றன. இந்த மாற்றத்தை எதிர்ப்பவர்கள் இந்த நாகரிகத்தை ஏற்க முடியாத அரக்கர்கள். பண்படாத மரபினர் நரமாமிசம் கொள்ளும் மரபிலிருந்து முன்னேற அவர்கள். இவர்கள் தாயான்குடி மரபினர் என்றும் கொள்ளலாம். பெண் தன் கூடல் விருப்பத்தை ஆணிடம் கோரினால் அதை நிறைவேற்றுவது அவன் கடமையாக இருந்தது. அவளுடைய விருப்பமும் இணக்கமும் இன்றி ஆண் அவளை தொடமாட்டான் என்ற நிலை ராமாயணத்தில் போராட்டமாகிறது. சூர்பனகை அரக்கர் குலத்தினல் ராம லட்சுமணர்களால் அவமானம் செய்யப்படுகிறாள். ஆனால் ராவணன் சீதையை பலவந்தமாக சேர துணியவில்லை. சீதையின் நிமித்தமாக பண்டைய வேட்டையாடி வாழும் வாழ்வின் சின்னமான வில்லே ராமனால் ஒடுக்கப்படுகிறது. சீதைக்கு நிலவுடைமை சமுதாயத்துக்கு இன்றியமையாத கற்பொழுகம் வலியுறுத்தப்படுகிறது. ராமகதையின் முக்கியத்துவமே பெண்ணுக்கு கற்பு என்றதோர் அணிகலத்தை நெறியாக்குவதில் மயம் கொண்டிருக்கிறது. பளிங்கு போன்ற கண்ணாடி துண்டை மெழுகு போல் அனலில் காட்டி வளைப்பது போல் பெண்ணை ஆண் நாயக சமுதாயத்துக்கு உகந்தவர்களாக்கும் நெறிகளாக கற்பியல் முழுமையாக்கப்பட்டிருக்கப்படுகிறது. ராமாயணம் பிறந்த வரலாற்றை சிறிது கூர்ந்து நோக்கலாம். வால்மீகி முனிவர் கங்கையில் நீராடுவதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னே இரு அழகிய ரவுஞ்ச பறவைகள் ஆணும் பெண்ணுமாக உலகின் தலையாய இன்பத்தில் மயங்கி இருந்தன. அப்போது ஒரு வேடன் அம்பெய்து ஆண் பச்சியை கொன்றுவிட்டான். பெண் பறவை பரிதாபத்திற்குரிய குரலில் துடிதுடித்து வீழ்ந்த காட்சியை கவி இதயத்தில் பதிந்து பாதிப்புக்குள்ளாக்கியது. இந்த மாபெரும் காவியத்தை இயற்ற உள்ளார்ந்த கிளர்ச்சி பொங்கி வர அதுவே காரணமாயிற்று. காதல் என்ற உன்னதமான ஆண் பெண் தொடர்பு வெறும் உடல் பரமானதல்ல. கூடல் தலையாய இன்பம் என்றால் பிரிதல் உலகத்து சோகங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகும் என்று கூறப்படுகிறது. ஆண் பறவை வீழ்ந்ததும் பெண் வேறு துணை நாடியோ விடுபட்ட நிலையிலோ பறந்து செல்லவில்லை. ராமன் சீதை பந்தம் முன் எப்போதும் சமுதாயத்தில் இருந்திராத வகையில் ஆண் பெண் தொடர்பான வரையறுக்கப்படுகிறது.
கற்பெண்ணும் நெறிக்கு இதுவே அடிநிலையாகிறது. சீதை புதிய யுகத்து நாயகி. ராமர் ராவணுடன் சேர்ந்தவர்கள் முனிவர்கள் ஆகியோர் உயர்ந்த மனிதர்களாகவும் ராவணனுடன் சேர்ந்தவர்கள் அரக்கர்களாகவும் காட்டப்படுகிறார்கள். புராண காவியங்களில் இவர்களுக்கு பயங்கர உருவகங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. அக்காலத்தில் சத்திரியரும் பிராமணரும் மாமிசம் புசிக்காதவர்கள் அல்ல, மது வருந்தாதவர்கள் அல்ல. ஏன், வரலாற்று துவக்க காலத்தில் அகத்திய முனிவர் வாதாபி என்ற அரக்கனை புசித்து சீரணம் செய்த வரலாறும் நரமாமிசம் விளக்கல்ல என்பதை காட்டுகிறது. சமண சமயம் தயதூக்கிய காலத்தில்தான் துறவும் புலா லுண்ணாமையும் இந்திய சமுதாயத்தில் இசைந்தன எனலாம். இராமாயணத்து மனிதர்கள் நரமாமிசம் புசிப்பதிலிருந்து விடுபட்ட நாகரிகம் கொண்டவர்கள் எனலாம். கானகத்தின் சீதையை தேடி வருந்திய ராவணனின் நிலை பற்றி அனுமன் அசோகவனத்தில் சீதையிடம் தெரிவிக்கும் போது, ந மாம்சம் ராகவோ புங்கே நசாபி மது செய்வதே என்று கூறுகிறான். ராமன் மது மாமிசம் இரண்டையும் தவிர்த்து விட்டான் என்பதே இதற்கு பொருள். ஆனால் மதுவும் மாமிசமும் அறவாழ்வுக்கு உகந்ததல்ல என்ற கோட்பாடு வந்துவிட்ட காலத்தில் ராமரை மாமிசம் உண்பவராகவோ மது அருந்துபவராகவோ காட்டலாகாதல்லவா? மாம்சம் என்றால் மாம்பழத்தின் கதுப்பு, மது என்றால் தேன். இவ்விரண்டையும் எம்பெருமான் தவிர்க்கிறார் என்று புராண உரையாசிரியர்கள் பொருள் கூறுவதாக காவிய ராமாயணம் என்ற நூலின் ஆசிரியர் திரு கே எஸ் சீனிவாசன் விளக்குவது இங்கு கருதத்தக்கது. இதிகாச புராணங்கள், இலக்கியங்கள் எல்லாமே இயற்கை நியதிகளையும் மானிட இயல்புகளையும் உலக உண்மைகளையும் ஆதாரமாக கொண்டே உருவாகின என்பதுதான் மெய். என்றாலும் உண்மையான மனித குல வரலாறுதான் கற்பனைகளுக்கும் கற்பிதங்களுக்கும் உடலும் உயிர் அளிக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. கையேயி தாயான் சமுத்திரத்திலிருந்து தயரதனால் கொண்டு வரப்பட்டவள். கையேயி அறிவில் சிறந்தவள். தயரதன் மேற்கொண்ட சம்ராசுரனின் போரில் முன்னின்று தேரோட்டி அவனை வெற்றி பெற செய்கிறாள். தயரதனின் உளம் கவர்ந்த நாயகி ஆகிறாள். எனவே தன் மகனுக்குதான் பட்டம் என்ற உரிமையை வைத்திருக்கிறாள். இது தசரதனுக்கும் உறுத்துகிறது. எனவேதான் கையேயின் மைந்தனை தாய்மாமன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உடனே மனைவியரை கூட கலந்தாலோசிக்காமல் ராமனுக்கு ராஜ்யாபிடேகம் செய்ய முனைகிறார் தசரதன். கையேயி தன் உரிமையை கோரும் போது தசரதன் பரிதாபத்திற்குரிய நியாயவனாகவும் கையேயி மிக கொடியவளாகவும் உருவகப்படுத்தப்படுகின்றனர். உண்மையில் இது மாத்ருவாக்கிய பரிபாலனமாகவே இருந்தாலும் ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யவே காட்டுக்கு செல்வதாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. 16 வயது நிரம்ப பெறாத ராமனுக்கு சின்னஞ்சிறுமியான விளையாட்டு பருவ சீதை மனவாட்டி ஆகிறாள். வில் அதற்கு ஒரு சாக்காகிறது. இந்த பெண்ணுக்கு தந்தை ஆதிக்கத்தின் விளைவான பெற்றவன் பாசம், பழகிய இடத்திலிருந்து பேரெடுத்தல் என்ற துன்பம் இயற்கையானதாக இல்லை. கணவன் கிடைத்த பிறகு அவனே சகலமும் என்று ஐக்கியமாகி விடுகிறாள். ராமன் கானகம் போகும் நிலை வந்ததும் கானக கொடுமைகளை அவளிடம் பலவாறாக எடுத்து சொன்ன போதிலும் அவள் அவனுடன் செல்வதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கணவனே தனக்கு இனி எல்லாம் என்ற நெறி அவ்வளவுக்கு அவளுள் ஊறிவிட்டது. என்னை உடனடித்து செல்ல துணிவில்லாமல் நீர் மட்டும் வனத்துக்கு ஏகினால் தந்தை ஜனகர் என்ன நினைப்பார் என்று கேட்கிறாள். மனைவியை பேரிடம் ஒப்படைத்து விட்டு செல்லும் கூத்தாடியை போன்றவன் என்று மருமகன் நினைத்து விட மாட்டாரா என்று அவளே சொல்கிறாள். ராமர் இருக்கும் இடம் கானகமானாலும் அதுவே அயோத்தியாம் அவளுக்கு. இந்த வசனம் இன்றும் உயிருடன் தெய்வீக வசனமாக வாழ்கிறது. இந்த கற்பு நெறி உபதேசம் இன்னமும் அழுத்தமாக கானகத்தில் அத்திரி முனிவரின் மனைவி அனுசியினால் வயதில் இளைய சீதைக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கற்பரசர்களின் புராணங்களில் இளையாக வாழும் முனிப்பத்தினி அனுசியை மும்மூர்த்திகள் குழந்தைகளாக்கியவள் வானத்து சூரியனுக்கும் ஆணையிடும் ஆற்றல் படைத்த மாதரசி அவள். இளையவனான சீதையை கானகம் வந்துவிட்டாய், தர்மத்தை உணர்ந்து விட்டாய், எப்போதும் அந்த கணவரை கைவிடாமல் இரு என்று வாழ்த்துகிறார்களாம். அப்போது சீதை மிகுந்த உற்சாகத்துடன் தன் திருமண வரலாற்றை அந்த மூதாத்தியிடம் சொல்கிறாளாம். முக்கியமான செய்தியாது. உளுநிலத்தில் அவளை கண்டெடுத்த சனகர் மகளாக வளர்த்தார். அரசலாங்குமரியாகவே வளர்க்கப்பட்டாலும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த விவரங்கள் தெரியாமல் இருக்கையில் அவளுக்கு தக்கதொரு கணவரை எப்படி தேடி தெரிந்திருப்பார்? பின்னரே வில்லை வளைத்து நானேற்றுபவருக்கு அவள் மாலையிடுவார் என்று முடிவு செய்தார். தாய் தகப்பன் தெரியாத பெண்ணை எவன் கட்டுவான்? இந்த நியதி இன்றும் நிலைத்திருக்கிறது. 14 ஆண்டுகள் காடுகளில் அலைந்து திரிந்த வாழ்க்கை ஒரு சகாப்தத்துக்கும் அடுத்த சகாப்தத்துக்குமான இடைநிலையை விழுகிறது எனலாம். ராமன் மானின்பின் சென்ற போது காவலிருந்த லக்குவனை சீதை சந்தேகிக்கிறாள். ராமனின் அபய குரல் கேட்டும் அகலாத அவன் உள்ள கிழக்கையின் மீது ஐயங்கொண்டு பழி சொல்லை வீசுகிறாள். இது தமையன் மனைவியின் மீது உரிமை கொண்டாடும் ஒரு சமூக நிலையை குறிக்கிறது என்று ராகுல் சாங் கத்ரியாயன் தம் மாணவ சமாஜ் நூலில் தெரிவாக்கிறார்.
இத்தகைய சீதை ராவணன் எல்லைக்குள் அசோகவனத்தில் சிறையிருக்கும் நாட்களில் ராமன் வருவான், தன்னை மீட்டு செல்வான் என்று உயிரை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறாள். அவளை சுற்றிய அரக்கியர், எங்கள் அரசனுக்கு உகந்தவளாகிவிடு, இல்லையேல் உன்னை புசித்து விடுவது எங்களுக்கு பெரிதல்ல என்ற அச்சுறுத்தலில் அவர்கள் தன்மை கொடூரமாகப்படுகிறது. ராவணன் அவளை பலவந்தம் செய்யாமலே அச்சுறுத்தி பணிய வைக்க முயல்கிறான். மெல்லியலான சீதை ஒரு துரும்பை கிள்ளி போட்டு அதற்கு சமமாக அவனை மதித்து பேசுவதாக விவரிக்கப்படுகிறது. இது சோக சிகரம்தான். இத்தகைய நாயகியை ராமன் சந்தேகப்பட்டானே. அப்போதைய சீதையின் மனோ நிலையானது அது சோககிரகம் அல்லையா? அக்கினியில் புகுந்து தன் தூய்மையை நிரூபித்த பின்னரும் குடிமக்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்று பூரண கற்பிணியான மனைவியை கானகத்துக்கு அனுப்பி தன் அரசகுல நியாயத்தை நிலைநாட்டிக் கொள்கிறானே, அது சோகத்தின் நெடு முடியல்லவோ? இன்னும் அவன் உருவாகவே இரண்டு பிள்ளைகளை பார்த்து கேட்டு உணர்ந்த பின்னரும் முனிவர் அவர்கள் சீதையின் புதல்வர்கள், அவள் உத்தமி என்று நற்சான்று அளித்த பின்னரும் அந்த ஆண் ஆதிக்கம் கனிந்து கொடுக்கவில்லை. அவள் எப்படி இன்னும் தன் உள்ளத்தை நிரூபிப்பாள்? பூமி பிளந்தது, அவள் தாயின் மடியில் ஐக்கியமானாள். ஆணாதிக்கம் பெண்ணுக்கு பூட்டிய விளக்க முடியாத தலையாக இன்றும் இந்த நெறி இறுக்கிக் கொண்டிருக்கிறது. சொந்த மண்ணிலிருந்து பெயர்த்து எடுத்து வந்து அறிவு வெளிச்சமும் சுதந்திர காற்றும் புகாத சூன்யத்தால் அவள் உழைப்பையும் பிள்ளை பெறும் புனித ஆற்றலையும் கொச்சைப்படுத்தி ஆளும் ஆணாதிக்க வரலாறு தான் இந்திய பெண்ணின் சமூக வரலாறு. ராமாயணத்தின் பூரணமான கற்பு நெறி புலுகு புராணங்களில் எத்தனை நூற்றாண்டுகள் தேய்ந்த போதிலும் புதிய வடிவங்களில் அவளை மட்டும் பிணிக்கும் நெறியாக வலிமை பெற்றிருக்கிறது. தாயாகி நின்ற பெண் வெறும் உடைமை பொருளாக களங்கத்தை குத்தி வீசி எறியப்படும் நிலைக்கு இழிந்து போனாள். இந்த இரண்டாம் நிலை நிராகரிப்பு, கருப்பிணியாக சீதை நடுக்காட்டில் விடப்படும் கொடுமை, அரசு ஏகாதிபத்தியம் என்ற விரிந்த நிலையில் குன்றேறி நின்ற தந்தை நாயகத்தின் உச்சக்கட்டத்தை பிரதிபலிக்கிறது. இந்த நிராகரிப்பு எந்த வர்க்கத்தினானாலும் நியாயப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. ராமகதை உண்மையில் வரலாற்று நிகழ்ச்சியா கற்பனையா என்று அறுதியிட்டு சொல்ல முடியாவிட்டாலும் நடைபெற்ற சில கூறுகள் இதற்கு ஆதாரங்களாக உதவியிருக்கலாம். இந்த மூல ராமாயண கதையை பின்பற்றி பல மொழிகளில் பல பிரதேசங்களில் காலந்தோறும் ராமகதைகள் புனையப் பெற்றிருக்கின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் கம்பர் தமிழில் இக்கதையை தென் தமிழ்நாட்டுக்கே உரித்தாக்கியுள்ளார். சீதை இங்கு அரியா சிறுமி அல்லல், மங்கை பருவமடைந்து அவன் வடிவிலே தன்னை பறிகொடுக்கும் நிலையில் இருக்கிறாள். பெண்ணின் சமுதாய நிலை இவ்வாறு பல பாத்திரங்களில் பிரதிபலிக்க காணலாம். குறிப்பாக அகலிகை வரலாற்றை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். மூலக்கதையில் ராம லட்சுமணர்களை கோசிக முனிவர் வேள்வி முடித்து மிதிலைக்கு அழைத்து செல்லும் வழியில் அகலிகை வரலாறு கூறப்படுகிறது. வழியில் கோதமர் ஆசிரமம் இருக்கிறது. அங்கு பிறர் கண்களில் படாமல் தூய தவ வாழ்வு வாழ்ந்து முன்பு செய்த தவறுக்கு பரிகாரம் தேடும் அகலிகையை பற்றி அவர்களுக்கு முனிவர் கூறுகிறார். அப்போது குடிலிருந்து அகலிகை வெளிப்பட்டு ராமனையும் முனிவரையும் வணங்குகிறாள். அவளுடைய மேனி கடும் மிருகங்களினால் மெலிந்து சுருங்கி அந்த பேரழகி அகலியாக இவள் என்று சொல்லும்படி மாறியிருக்கிறது. இவர்களை கண்டதால் பாவமாகிய மாசுகள் நீங்க அவள் கண்ணீர் மல்க துதிக்கையில் அவளை கைவிட்டிருந்த கணவர் கோதம முனி அங்கே வருகிறார். இருவரும் தம்பதியாக திரும்பினர் என்பது மூலக்கதை. பின்னர் பத்ம புராணத்தில் அகலிகை தவறளித்ததினால் கல்லாகும்படி கணவராகிய கோதம முனியினால் சபிக்கப்படுகிறாள். ஆண்டாண்டு காலம் கல்லாகி கிடந்த அவள் ராமனின் பாதத்துடி பட்டதும் மீண்டும் பெண்ணாகிறாள் என்று மாற்றப்படுகிறது. இதை ஒட்டியே கம்பரும் தையலை கல்லாக்கி விடுகிறார். இந்த கல் மகத்துவம் ராமனின் கால் மகத்துவமாகி எத்தனை எத்தனை கற்பனைகளுக்கும் விளக்கங்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றன. இன்றும் திருமண வைபவங்களில் அம்மி மிதிக்கும் சடங்குகளில் பெண்ணே நீ மனதிலும் துரோகம் இழைக்காளாகாது, அப்படி செய்தால் அகலியின் கதிதான், நீ கல்லாவாய் என்று சுக்குமமாக உணர்த்தப்படுகிறது. கற்பு நெறி காத்தால் இறந்த பின் வானத்து அருந்ததி போல் தாரகையாக சுழல்விடுவாய் என்றும் உணர்த்தப்படுகிறது. காவிய நாயகன் மீது எந்த ஒரு கரும்புள்ளியும் விழலாகாது. எனவே கம்பர் ராமம் பட்டாபிஷேகத்துடன் கதையை முடித்துவிட்டார். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் நவீன மின்னணு இயல் சாதன வடிவில் ராமாயணம் உயிர் பெற்ற நிலையில் சீதை பூரண கர்ப்பிணியாக ராமனிடம் தானே அவன் நிராகரிப்பை வேண்டி விளைந்து மன்றாடி பெற்றாள். ராமன் அது தாழாமல் தானே ஒடுங்கி போனதாக சித்தரிக்க பெற்றது. இந்த காவிய நாயகனின் மீது எந்த ஓர் ஆணாதிக்க பழி நிழலும் விழக்கூடாது என்று சீதை தானே வழியே வந்து காட்டுக்குள் போனதாக தட்டை மாற்றி போட்ட விந்தையை என்னவென்று சொல்ல, இது இன்றைய ஆணாதிக்கம் காட்டும் மாயமல்லாமல் வேறென்ன?
கடவுளின் மனவாட்டி. மனித சமுதாய வரலாற்றின் படி பார்த்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நாகரிகம் பல படிகளை கடந்த பின்னரே வந்திருக்கிறது. இது ஒருத்திக்கு ஒருவன் என்ற ஒரே நிலையில் கற்பு வளையமாக மாறிவிட்ட நெறியில் நின்றிருக்கிறது. ஆனால் தாய்மை என்ற மேலாம் ஆற்றல் வெறும் போகத்துக்கு இழிந்த பின் அதற்காகவே ஒரு வர்க்கத்தை சமுதாயம் நியாயப்படுத்தி வந்திருக்கிறது. கற்பு நெறி ஒரு பெண்ணின் ஆளுமையில் எவ்வாறு பதிந்து அவளை முடக்கி விடுகிறதோ அதே போல் ஒரு பெண் தன் உடலினால் மட்டுமே பிழைக்கும் மரபில் வந்திருப்பதாகவும் அதற்குரிய நெறிகளில் ஒழுகுவதே தர்மம் என்றும் கற்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்படி விளை மகளிருக்கான வாழ்வின் தோற்றுவாய் அன்றைய புராணங்களில் இருந்து இன்றைய பாலியல் வன்முறை அநீதிகள் வரையிலும் ஒரே விதமாக நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் கற்பு நெறியிலிருந்து வலுவிவிட்டால் பிறகு அவள் உடல் பொதுவான போகத்துக்கு உரியதாகிறது என்பதே நீதி. மகாபாரதம் ஆதி பருவத்தில் வரும் ஒரு வரலாற்றை பார்ப்போம். தீர்க்க தமஸ் என்ற ஒரு ரிஷி கண்ணற்றவர். இவர் தம் மனைவியுடன் இன்பம் துயிப்பதில் எந்த ஒரு வரன் முறையும் பாலிக்காதவராக இருந்தார். மற்ற முனிவர்களுக்கும் இது தூண்டுதலிக்க கூடியதாக இருந்தது. தீர்க்க தமசின் மனைவி வெறுப்படைந்தால் அவரை விட்டகல முயன்றால் அப்போது அவர் ஒரு விதி செய்தார். இன்றிலிருந்து ஒரு பெண்ணுக்கு கணவனாகிய ஒரே ஆண் தான் எல்லாமும். அவன் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவள் மாற்றாய் நாடலாகாது. இந்த விதியை அவள் மீறினால் குலத்திலிருந்து விலக்கப்படுவாள். இவள் திருமணமாகாத கன்னியாக இருந்தாலும் கூட ஒருவனை முறையின்றி சேரலாகாது. அப்படி நடந்து கொண்டால் அவள் குலத்திலிருந்து விலக்கப்படுவது மட்டுமின்றி அவளை சேருபவர்கள் எவரும் பணம் கொடுத்து பெறலாம். உடல் இன்பத்துக்கு விலை பெற்று என்றென்றுமாக வெட்க கேட்டுக்கும் அவமானத்துக்கும் முறிவலாக அவள் வாழ்வாள். கணவன் மனைவி என்ற உறவில் ஆணின் ஆதிக்கத்தை பெண் பொறுத்தானாக வேண்டும், இல்லையே சபிக்கப்படுவது உறுதி என்ற அவலத்தை வில்லுகிறது இந்த புராண வரலாறு. பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை நியாயம் என்று அவர்களையே கருத செய்யும் அளவுக்கு அவர்கள் மனங்களை மெழுகுபத்தத்தில் வளைத்து முடமாக்க எத்தனை புராண நீதிகள். மத்ஸ்ய புராணம் கூறும் வரலாறு இது. ஒரு முறை பிரம்மா சிவனிடம் விளை மகளிருக்கான ஏதேனும் காரணமும் விதிகளும் உள்ளனவா என்று வினவினாராம். சிவன் கூறிய வரலாறு கண்ணனையும் அவனை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கோபிகைகளையும் மையமாக்குகிறது. ஒருமுறை வசந்த காலத்தில் குயில்கள் கூவும் மாந்தோப்பில் தாமரை குழந்தருகே கண்ணன் தன் மனைவியருடன் மது உண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்திருந்தான். அப்போது அந்த பக்கம் சம்பா என்ற வலியை தோற்றமுடைய காட்டான் சென்று கொண்டிருந்தான். மனைவியரின் கவனம் அவன் மீது சென்றது. கண்ணன் அது கண்டு வெகுண்டு, நீங்கள் கொள்ளையரால் கற்பழிக்கப்படுவீர்கள், பிறகு அடிமைகளாக உளர்வீர்கள் என்று சபித்தான். மனம் வருந்திய அவர்கள், கண்ணா தவறு செய்து விட்டோம், எங்களுக்கு விமோசனம் உண்டா என்று இளைஞ்சினார்கள். கல்பே ருஷியிடம் போய் கேளுங்கள் என்றானாம் கண்ணன். கதைக்குள் கதையாக அவர் இன்னொரு கதையை விடையாக கூறினாராம். மானசா ஏரியில் ஸ்தானின் பெண்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனராம். தற்செயலாக அங்கு நாரதர் வந்தாராம். பெண்கள் அவரை மரியாதையுடன் வணங்காமலே நாராயணனை கணவனாக அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம். நாரதர் மனதில் கோபம் கொண்டாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இளவேனில் மாதங்களின் பிற்பகுதியில் உயர் வர்ணத்தோனுக்கு பொற்காட்டில் தானம் செய்தால் நாராயணன் கணவனாக வாய்ப்பான் என்று கூறினாராம். ஆனால் உள்ளூரே விலை மகளிராவீர் என்று சபித்தாராம். இந்த இரண்டு வரலாறுகளும் ஒரே கருத்தை அடிப்படையாக்குகின்றன. கணவன் என்று உரிமை கொண்டவனுக்கு அவள் ஒரு கருவி, பொம்மை. அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இவளுக்கு உயிரும் உணர்வுகளும் தனியாக இருக்கலாகாது. மீறிவிட்டால் அதிகபட்சமான தண்டனை அவள் உடலே பொது சொத்தாவதுதான். இப்படி சபிக்கப்பட்ட ஒரு குலம் இந்திய மரபில் ஆணாதிக்க சமுதாயத்தில் நியாயப்படுத்தப்பட்டு மீள முடியாத தலைகளுக்கு குட்படுத்தப்பட்டது. ஆணாதிக்கத்துடன் போர் தொடுத்த தாய் சமுதாயத்தினர் தாசிகளாக்கப்பட்டனர். பண்டைய தமிழ் சமுதாயம் கண்டிருந்த விரலியர் பாணர் மரபினர் இப்படி ஒரு நாகரிகத்துக்குள் நெருக்கப்படுத்தப்பட்டனர். தெய்வீகத்தை தொடர்பாக்கி இந்த வாணிபம் வளர ஆடல் பாடல் தத்துவ விளக்கங்கள் என்று அரிய கலைகள் மேல் வர்ணத்தாரால் வளர்க்கப்பட்டன. சபிக்கப்பட்ட குலம் தன்னைத்தான் தோற்றுக்கொள்ள இணைக்கப்படப்பட்டு குஞ்சல்கள் பல. இவள் நித்திய சுமங்கலி, இவள் இருப்பிடமே மங்களமானது. இறைவனுக்கு ஆடிப்பாடி மங்கள ஆரத்தி எடுத்து ஊழியம் செய்வது போல் இவளை ஆதரிக்கும் பெருங்குடி மக்களுக்கும் இவள் இதே ஊழியங்களை செய்ய வேண்டும். ஏனெனில் கல்லாகிய தெய்வம் இவளுக்கு பொண்ணும் பொருளும் தருமா. அப்படி இவளை ஆதரிப்பவர்கள் இவளுக்கு தெய்வம் போன்றவர். அவர்கள் இல்லங்களில் இவள் எல்லா மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் நித்திய சுமங்கலியாக இருந்து வாழ்த்து வசனங்களை சொல்வாள். தன் உடல் பொது சொத்து என்பதை விளம்பரப்படுத்தும் வகையில் அவர்கள் அந்த ஆண்கள்
தங்கள் பொருள் ஆடம்பர அதிகாரங்களை அவள் மீது செலுத்த தலைவணங்கி உடன்படுவாள். இதுவே தாசியின் தர்மமாக இருந்தது. இவளுடைய பொது மகள் மரபு உடைக்க முடியாத தெய்வீக ஆணை பெற்றது என்று பல நூற்றாண்டு காலம் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. அமரகவி பாரதியின் காலத்தில் வாழ்ந்த எட்டயபுரம் அரண்மனை தேவதாசி வள்ளி கண்ணம்மாளின் மகள் கூறினாள், 35 வயசுக்கு பிறகு பாரதி சொன்னார்கள் என்று என் அம்மா ஈஸ்வரனுக்கு வரித்து கட்டி கொண்ட பொட்டு தாலியை அவிழ்த்து விட்டு கல்யாணம் செய்து கொண்டார். ஆனால் கடைசியில் சந்ததி வறுமையினால் கஷ்டப்படுவதை பார்த்து சங்கடப்பட்டார். 100 வருஷம் இதை பார்க்க வாழுகிறேன், ஈஸ்வரனுக்கு கட்டி கொண்ட தாலியை எடுத்துவிட்டு மனிதனுக்கு மனைவியானது பாவமோ என்று சங்கடப்பட்டார். தேவதாசி முறை என்பது கற்பியலை போல் பெண்களின் ஆளுமையில் உன் உடலை ஒருவருக்கு உரிமையாக்குவதை விட இது உயர்ந்தது. இறைவனுக்கே நாயகி, இறைப்பணியே உன் பெருமை என்றெல்லாம் பதிக்கிறது. இறைவனுக்கு நாயகிதான் கடவுளை தொட்டு பூசை செய்யும் நீயும் என்னை போல் ஒருவன். நீயே கடவுளாக முடியுமா என்று எந்த ஒரு தேவதாசி பெண்ணும் இரவில் அதே மலர் மாலையுடன் மஞ்சத்துக்கு வரும் பூசாரி பிராமணனையும் ஒதுக்கியதாக வரலாறே இல்லை. அவன்தான் முதல் உரிமைக்காரன். உயர்வருணம் குருசுவாமி, ஓ, இவன் உறவு கடவுள் உறவே போன்றது, கடவுளின் பிரதிநிதி என்று தேவதாசியானவள் உருவேறப்பட்டிருக்கிறாள். உயர்வருணம் அடுத்து பொருளும் அதிகாரமுமாக ஆளும் வர்க்கம். மன்னர்களுக்கு அவள் உரிமை பொருள் எனில் மன்னரின் ஆதரவில் தான் அவள் வாழ முடியும். பொருள் அது ஒன்றே குறிக்கோள். ஓர் ஆடவனை மகிழ்விக்கக்கூடிய கலைகள் அனைத்தும் அவள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆடிப்பாடி அவன் மகிழ அனைத்து உபசரணங்களையும் செய்வாள். அதற்கு தகுந்த அணிமணிகள் ஆடைகள் அனைத்தும் தொழிலுக்கு இன்றியமையாதவை. வாழ்வுக்கு உடலை முதலாக்கி ஒரு வாணிபம் செய்யும் கட்டாயத்துக்கு பெண்ணை தள்ளிவிட்ட ஓர் ஒழுங்குதான் தேவதாசி முறை. ஆடற் பாடற் கலைகள் மேலாம் ஆன்மீக விடுதலையை குறிப்பாக்குவதன் ஆகும் என்று நாட்டிய சாத்திரத்தின் உள்ளார்ந்த தத்துவமும் அதுதான் என்று பக்கம் பக்கமாக விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் பெண்ணுடன் தொடர்பு படுத்தப்பட்ட இக்கலைகள் அந்த வகையில் தான் விளக்கப்படுகின்றனவா? நம் புராண கதைகள் இந்திரனின் ஆதிக்கத்தில் இருந்த அரம்பை, ஊர்வசி, மேனகை ஆகியோர் ஆன்மீக விடுதலையை குறிப்பாக்கி தம் கலையை மேம்படுத்திய விவரங்கள் இருக்கின்றனவா? அவர்கள் தவ முனிவர்களின் தவங்களை கலைக்கத்தானே பயன்பட்டனர். ருக்வேதம் முதல் மண்டலத்தில் காணப்படும் பாடல் இந்திரன் வருணன் முதலிய தேவர்களை புகழ்ந்து பாடும் பாடல்களை யாத்தவர் தேவதாசியின் மகன் பருஷேபன் என்ற குறிப்பு காணப்படுகிறது. சாதாரணமாக தந்தை வழி பெயரே குறிப்பிடப்படும் வழக்கிலிருந்து இந்த குறிப்பு வேறுபட்டிருக்கிறது. அக்காலத்திலேயே கடவுளருக்கு தாசி என்ற பிரிவு ஏற்பட்டிருந்ததா என்பது ஆய்வுக்குரியதாகும். அப்பரஸ் கந்தருவர் என்று வேத பாடல்களில் காணப்படும் இனத்தினர் பற்றியும் இயற்கையின் பல கூறுகளை உள்ளடக்கிய உருவகங்களா சூரிய கதிர் என்பதை அறுதியிட்டு கூறுவதற்கில்லை. அப்ரஸ் என்றால் நீரில் உலாபுவர் என்ற பொருள் கிடைக்கிறது. மேகங்களை வசந்த காலங்களை குறிக்கும் கற்பனையாக இருக்கலாம். ஆனால் வருண பேதங்கள் ஆழ்ந்து நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற தகராறுகள் முற்றும் போது உண்மை பிரதிபலிப்புகள் அறவே அழிந்து போகின்றன. அப்படி அப்ரசர்கள் தேவலோக மாதராயிருக்கலாம், இந்திரனின் ஆளுகையில் பரத்தையாயிருக்கலாம். அவனை மீறி புகழ் பெற எந்த முனியனும் மூச்சடக்கி தவம் செய்தால் உடனே அவர் தவத்தை கலைத்து வர அப்போது மகளுக்கு ஆணையிடப்படுகிறது. தவத்தை கலைக்க ஆன்மீக ஏற்றத்தில் இருந்து கொக்கிப்பிடி போட்டு இழுக்க அவள் கலைத்திறன் உடல் இரண்டு பயன்படுத்தப்படும். உடலை கொடுத்தால் விளைவு பிள்ளை பேர்தான். ஆனால் தாய் உரிமை உண்டா? என்கிட்ட பணியை நிறைவேற்றி விட்டேன், இந்தாரும் குழந்தை என்று மகவை கையில் ஏந்தி அதை தேவந்திரம் சமர்ப்பிக்க முடியுமா? அதன் தந்தையிடமே நீட்டினாள் மேனகை. உன்னால் தான் தவம் போயிற்று, உன்னால் வந்த விளைவு நீயே வைத்துக்கொள் என்று மறுத்துவிட்டு போகிறார் பிராமண மதிப்புக்காக தவமறியற்ற அந்த சத்திரியர். இவளால் குழந்தையுடன் ஆண்டையிடம் போக முடியாது, குழந்தை அனாதையாகிறது. அன்றிலிருந்து இன்று வரையிலும் திருமண முத்திரை இல்லாத பெற்றோரின் வாரிசுகள் அனாதைகளே. பெண் உடல் வாணிபத்துக்கு தெய்வீக மதிப்பளித்த வர்ண சமுதாயம் அதை மையமாக கொண்டு எத்தனை மரபுகளை வளர்த்தன. அந்த வகையில் ஈசனுக்கு என்று பொட்டு கட்டி கொண்ட மரபினர் ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கலாகாது என்பதும் ஒரு கண்டிப்பான விதியாக இருந்தது. இந்த வர்க்கத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் உடல் வாணிபத்துக்கு வாரிசாகும், ஆண் மதிப்பற்று போவான். தன் மதிப்பை தேடிக்கொள்ள அவன் அந்த குடும்ப நிழலை விட்டே செல்ல வேண்டும். பெண் கண் விழித்த நிறத்திலிருந்து இந்த உடல்தான் உனக்கு சொத்து, இதை வைத்துக் கொண்டு நீ மேலும் பொண்ணும் பொருளும் போகுமாக வாழ்வதே லட்சியம் என்று அறிவுறுத்தப்படுவாள். தாயாகி குடும்ப நிழலில் ஒருவனுக்கு மட்டுமாக
பெண்டாக இருக்கும் உரிமை நின்றி எத்தனை பெண்கள் புழுங்கி செத்திருப்பார்கள். உடலை விற்பவள் பாவி என்று சொல்லிக் கொண்டே உயர் வர்க்கம் அந்த உடலை உறிஞ்சி உயிர் குடித்தது கேட்கப்படவே இல்லை. உங்களில் பாவம் செய்யாதவர் எவரோ அவரே இந்த பெண்ணின் மீது கல் எறியலாம் என்ற வாசகம் எவ்வளவு உண்மையானது. ஆனாலும் அந்த உண்மையை மறைத்து கொண்டு உடலால் கெட்டவள் பாவி, பாவி என்று உலகம் இன்னும் கல்லறிந்து கொண்டுதான் இருக்கிறது. புராண மரபுகள் பெண்ணின் விஷயத்தில் சிறிது கூட மங்காமல் புதுப்பிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. டாக்டர் முத்துலட்சுமி அம்மை இந்த மரபுகளை அழிக்க படாத பாடுபட்டார். இவருக்கு உயர்கல்வி கற்பதும் ஓர் அறைகூலாக இருந்தது. முதல் மருத்துவ பட்டதாரி என்ற அறிவுப்படியில் வெற்றி கொடியுடன் அடி வைத்தார். மேல்நாட்டு சென்று மருத்துவ கல்வியில் இன்னமும் விரிவு கண்டதுடன் சமூக இயலில் தன்னை முழுமையாக்கி கொண்டார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் எங்களுக்குரியதே என்று பாரதியின் வாக்கை நிரூபித்தார். அந்த காலத்தில் தேசிய தீவிரவாதி என்று பெயரும் புகழும் பெற்ற தலைவர்கள் தாம் பெண்களின் சமூக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் என்றால் வியப்பாக இல்லை. ஆங்கில அரசு காட்டிய அக்கறையை கூட இந்த தேசிய தலைவர்கள் எதிர்த்தார்கள். திலகர் தம் மகளுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட இளம் வயதில் திருமணம் செய்தார். தேவதாசி ஒழிப்பு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அன்னால் சட்டசபையில் பல தேசியவாதிகள் குறிப்பாக சத்தியமூர்த்தி, சீனிவாச சாஸ்திரி ஆகியோர் கூச்சல் போட்டதாக மூலூர் ராமமித்ரம் ஆள் தம் தாசிகள் மோச வலை என்ற நாவல் எழுதியுள்ளார். இது உண்மையே. இந்த ஆசிரியை தன் நாவலின் வாயிலாக ஆங்காங்கு பொட்டெருப்பு சங்கங்களை ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்ததாக தகவல் தெரிகிறது. எதிர்ப்பு இல்லாமல் இருக்குமா? எட்டயபுரத்து வள்ளி கண்ணம்மாள் 1930களில் முத்துலட்சுமி அம்மையும் மூவலூர் அம்மையும் செயல்படும் முன்னே பாரதியார் அறிவுரையின்படி பொட்டெடுத்து திருமணம் செய்து கொண்டாராம். ஆனால் மரபு பிடிகள் பதித்த குற்ற உணர்வுகள் கடைசி வரையிலும் அப்பெருமாட்டியை விடவில்லை. உடலால் நீ ஒருமுறை கெடுக்கப்பட்டவள், உனக்கு ஒழுங்கான இல்லறத்துக்கு ஏது உரிமை? இந்த மரபு இன்றும் சினிமா கதைகள், தொலைக்காட்சி தொடர்கள் வாயிலாக மிகவும் சக்தி வாய்ந்த சாதனங்களால் சமூகத்துக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஒருமுறை குலைத்து விடு, பிரிது அவளுக்கு அதுவே வாழ்க்கையாகிவிடும் என்பதுதான் கொள்கை. வறுமையை ஒழிக்க நீ உழைப்பானேன், உடல் இருக்கிறதே அது உனக்கு சோறு மட்டுமா போடும்? ஆஹா, நீயே பெருமாட்டி. தன் குடும்பத்தை வாழ வைக்க அவள் விடுதியில் உடல் வாணிபம் செய்தாள். தன்னை விற்று கட்டிய கணவரை காப்பாற்றிய பத்தினி என்றெல்லாம் மறைமுக குத்தல்களை வழங்கும் நியாயங்கள் எத்தனை. தேவதாசி முறை ஒழிந்து விட்டது, ஆனால் உடல் வாணிபத்தை எத்தனை பரிமாணங்களில் பெருக்கியிருக்கிறது இந்த அறிவியல் வாணிப சமுதாயம். பெண்ணுக்கு வேலை வாய்ப்பு என்ற தூண்டிலில் அவளுடைய உடலை கண்ணாகி தடவப்பட்டே தேன் கவர்ச்சி என்ற மாயம்தான். புருவத்தை வலை, முகத்துக்கு சாயமிடு, உறுப்புகளின் கவர்ச்சியை காட்டும் உடைகளாக தேர்ந்தெடு. பொம்மை போல் நில், குற்றவெல் செய்யும் போது நெஞ்சம் கொள்ளை கொள்ள மோகனமா சிரி. சிறு சிறு உரிமைகளை ஏற்று பின்னும் தள்ளி மோகனமா மோகவெறியை ஏற்று என்பதெல்லாம் ஆளுமை பயிற்சிக்கான பாடல்கள். இவன் உடல் அன்றாடம் சோப்புக்காகவும் சமையல் சாதனங்களுக்காகவும் பல பரிமாணங்களில் விலை பேசப்படுகிறது. அதே சமயத்தில் விளம்பரம் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணைவி என்ற உன்னத பதவிக்கு கனவு காணவும் முடியாது. விளம்பர பெண் அதிர்ஷ்டக்காரியாக இருந்தால் சினிமா நடிகை என்ற உச்சக்கட்டத்தை அடையலாம், பணமும் பொருளும் சம்பாதிக்கலாம். இந்த ஒளி வட்டத்தின் மறுபக்க நிழலில் சுதந்திரமற்ற ஒரு இழிவு வளையத்தில் சிக்கி மன உளைச்சலையும் நோவையும் ஏற்றாக வேண்டும். இத்தகைய அபாக்கியவாதிகளுக்கு போலியான புகழாரமும் பளபளப்பு தான் சிறிதே கிடைக்கும். மன ஆறுதல், இந்த உச்சகட்டத்துக்கும் ஏற முடியாமல் வெறும் துணை அல்லது குழு நடிகை என்ற முகமரியாத அடித்தளத்தில் மாய்ந்து நோயுடன் படியும் பெண்கள் எத்தனை பேர்! உழைப்பாளி பெண்களுக்கு அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்களை அமைத்திருக்கின்றன. ஆனால் இந்த சட்டப்பூர்வமாக்கப்படாது. ஆனால் பல பரிமாணங்களில் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து வந்து பொருளாதார அடிப்படையே ஆட்டி படைக்கும் பெண்ணுடல் வாணிபத்தில் சீர்குலைக்கப்படும் அபாக்கியவதிகளை எந்த தொழிற்சங்கமும் கணக்கு காட்டுவதில்லை. இவர்கள் ஓசைப்படாமல் உருக்குலைக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் தங்கள் படைப்பு திறனுக்காக, கலை ஆற்றலுக்காக தேசிய அரசினால் கௌரவிக்கப்பட்டு புகழுக்கும் பதவிக்கும் உரியவர்களாகிறார்கள். அன்னால் மரியா மக்தலேனாவுக்கு இறையருள் கிடைத்தது. புத்தர் காலத்தில் உடலால் அழிந்த அபாக்கியவதிகள் பிக்குணிகளாக கிடைத்தேறும் இழிவு கிடைத்தது. ஆம்பிரபாலி ஆனந்தரால் ஆன்மீகப்படி ஏறினாள்.
21ஆம் நூற்றாண்டை எட்டி பிடிக்கும் இந்த யுகத்தில் ஆன்மீகம் என்று ஒன்றே சுயநல ஆதிக்கங்களால் விழுங்கப்பட்டு விட்டன. கணவனும் மனைவியுமாக வெளியே சென்று திரும்புகையில் மனைவி முரடர்களால் குலைக்கப்படுகிறாள். அது அவள் குற்றமாகிறது. பதியாகிறாள். கணவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அரசியல் அடிதளிகளோ சமையல் கல வரங்களோ எது நிகழ்ந்தாலும் பெண்ணின் மீதுதான் அது விடுகிறது. கற்பழிப்பு குற்றத்திற்கான சட்டங்களில் இவளுக்கு நியாயம் என்பது குதிரை கொம்பாக இருப்பதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பு கற்பின்மை என்ற விவகாரத்தில் பெண் இன்னமும் தெளிவில்லாத நியதிகளையே தன்னை பறி கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்பதே உண்மை. எனவே மீரா பற்றிய சித்திரங்கள் வரலாற்றை பின்னுக்கு தள்ளின. இவர் கட்டுக்கழுத்தி சுமங்கலி என்ற வண்ணங்களை கொண்டே சித்திரிக்கப்பட்டிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் சக்தி வாய்ந்த சாதனமாகிய திரைப்படம் மீரா பூவும் பொட்டுமாக வாழ்ந்த நிலையில் கணவரையும் அரச போகங்களையும் துறந்து கிருஷ்ண பக்திக்கு அவர் இடையூறு விளைவித்ததால் வெளியேறி சென்றதாக நிலையுறுத்துகிறது. விதவை என்ற சொல்லுக்குரிய நிலை இத்தகைய அளவுக்கு சபிக்கப்பட்டதாக இன்னமும் நிலையுறுத்தப்பட்டு வருகிறது. சுமங்கலி கட்டுக்கழுத்தி பூவும் பொட்டும் என்ற சொற்றொடர் பெண்ணை எந்த நிலையிலும் சமுதாய மதிப்புடையவளாக்குகிறது. உண்மையில் சுமங்கலி என்ற சொல் ருக்வேதம் 10வது மண்டலத்தில் குறிக்கப்பெறுகிறது. விதவா என்ற சொல்லுக்கு மாறான அவிதவா என்ற சொல்லும் இதே 10வது மண்டலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. விதவா என்ற சொல் 4ஆம் மண்டலத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய சமுதாயத்தில் விதவை என்ற சொல்லுக்கு நேர் எதிர்ப்பதமாக சுமங்கலி என்ற சொல் விளங்குகிறது. சுமங்கலி என்றால் அவள் பூவுக்கும் பொட்டுக்கும் பட்டுக்கும் உரியவள். அவள் உடலையும் கருப்பையும் ஆளுகை செய்யும் நாயகன் இருக்கிறான் என்பதே பொருள். திருமண வைபவங்களில் மணமகள் மணமகனை பணியும் போது அவன் அவளை தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என்று வாழ்த்துவதன் மூலம் தன்னையே வாழ்த்திக் கொள்ளும் வழக்கம் இன்றளவும் நடைபெற்று வருகிறது. ஆனால் ருக்வேதம் காட்டும் இச்சொல் அவளை திருமணம் புரிந்த நிலையில் ஒருவனுக்கு ஆட்பட்ட தாலி பொட்டுப்பூ என்று புறச்சின்னங்களோடு தொடர்பு கொண்டதாக குறிக்கப்படவில்லை. இந்த பாடல் சவிதாவின் மகளான சூர்யா சோமனை திருமணம் செய்து கொள்ள மணப்பெண்ணாக கூடத்தில் வந்திருக்கிறாள். இவளை மணமகன் வீட்டுக்கு அழைத்து செல்ல அசுவினி தேவர்கள் தேருடன் காத்திருக்கின்றனர். அந்த தருணத்தில் இந்த பாடல் கூறப்படுகிறது. ஓ, இந்த வது சுமங்கலியாக திகழ்கிறாள். பாருங்கள், இவளை வந்து வாழ்த்திவிட்டு திரும்பிச் செல்லுங்கள் என்று உற்றவர் ஊராரிடம் சொல்வதான பாடல் அது. இந்த வது மணப்பெண் மங்களமான உறுப்புகளை உடையவளாய் இளமையும் ஆரோக்கியமுமாக திகழ்கிறாள். இவள் சந்ததியை பெற்றுத்தந்து இல்லத்தை பரிபாலிக்கும் தகுதி உடையவள் என்ற பொருள்தான் இப்பாடலில் முன் நிற்கிறது. இப்போது இதே 10ஆம் மண்டலத்தில் அபிதவா விதவை அல்லாதவள் என்ற சொல் வரும் இடத்தை பார்க்கலாம். இந்த பாடல் பெண்ணின் நிலை பற்றிய ஆய்வுக்கு மிக முக்கியமாக கருதப்பட்டு வந்திருக்கிறது. இந்த பாடலில்தான் அக்ரே என்ற சொல் அக்னே என்று திருத்தப்பட்டு சனாதன ஆண் நாயக சமுதாயம் கணவன் இறந்ததும் மனைவியையும் சிதையில் ஏற்ற வேத அங்கீகாரத்திற்குரியதாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அக்ரே என்ற சொல்லே அக்னியை குறிக்கும். அக்ரே என்றால் முதல் தெய்வத்திற்குரிய அக்னிதான் என்று பொருள். சொல்வரும் உண்டு. கணவன் சிதையில் இருக்கும்போது சிதையை நோக்கி செல்லும் மனைவியை தடுத்து நிறுத்தி அவளை விதவை அல்லாதவர்களும் சுபத்தினிகளாகிய பெண்களும் முன்வந்து வீட்டுக்கு திருப்பி அழைத்து செல்லட்டும் என்ற பொருள்பட காணப்படும் பாடல் அது. விதவை அல்லாதவரும் சுபத்தினிகளும் இவளை மணப்பெண்ணாக்கி அக்கினிக்கு அழைத்து செல்லட்டும் என்ற பொருளை சனாதன ஆணாயகம் வலியுறுத்தி அவளை நெருப்பில் போட்டது. இங்கே சுமங்கலி என்ற சொல் ஏன் கையாளப்படவில்லை? சொல்லப்போனால் சுமங்கலி என்ற சொல் வேறு எந்த இடத்திலும் இல்லை. நாம் இன்று கொள்ளும் பொருளில் இல்லை என்றே சொல்லலாம். அவிதவா என்ற சொல்லும் ஜிபத்னி என்ற சொல்லும்
இந்த பாடலில் பயன்படுத்தப்படுகின்றன. விதவை அல்லாதவள், புருஷன் உடையவள், அது ஒன்றே போதுமே. ஜி பத்னி என்ற சொல் வேறு எதற்கு? இதற்கும் நல்ல கணவனை உடையவள் என்றுதானே பொருள். விதவா நாயகன் இல்லாதவள் காப்பாளன் இல்லாதவள் என்று கொள்ளலாம். அந்த காப்பாளன் அவளுடைய கணவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அவன் சோதரனாக இருக்கலாம், தந்தையாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாமே. விதவை என்ற சொல்லுக்கு வேத பாடல்களில் குறிக்கப்படும் பொருள் திட்டவட்டமாக சொல்லும்படி இல்லை என்றே கருத வேண்டியிருக்கிறது. வேத பாடல்கள் உலகின் இயற்கை தோற்றங்கள், கோள்களின் இயக்கங்கள், உயிர்நிலைகளை அடிப்படையாக்கி மானிட வாழ்வின் கூறுகளால் உருவகப்படுத்தப்பட்டவை, உயர்ந்த தத்துவங்களை உணர்த்துபவை என்றே சொல்லப்படுகின்றன. என்றாலும் இந்த அடிப்படையிலும் மானிட சமுதாய வாழ்வு நிலைகளை புரிந்து கொள்ள இவை உதவுகின்றன. ருக்வேதம் 4 மண்டலத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்திரனின் தாய் அதிதியின் கூற்றாக இந்திரனை புகழும் பாடல் இது. உன் தாயை விதவையாக்கியவர் யார்? உன்னை விட ஆற்றலுடைய தேவன் உண்டோ? தந்தையை காலை வாரி கொன்ற ஆற்றலுடையவன் ஒன்றோ? என்ற பொருள்பட ஒரு தாய் தெய்வம் மகனை புகழ்ந்துரைக்கிறது. இதில் உன் தந்தை என்ற குறிப்பு இல்லை, பொதுவாக தந்தை என்றே குறிக்கப்படுகிறது. இப்போது அது முக்கியமில்லை. விதவையாக்கியதற்காக இந்திரன் போற்றப்படுகிறான். இதுதான் நம்மை கவரும் முக்கியமான செய்தி. எனவே ஆதிகாலத்தில் பெண்ணின் நிலை புறச் சின்னங்களாலும் ஒடுக்கும் நெறிகளாலும் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கவில்லை என்பதும், அப்போது பயன்படுத்தப்பட்ட சில சொற்களே பல புதிய பரிமாணங்களை பெற்று இவளை ஒடுக்கும் நெறிக்கான முக்கிய கருவிகளாயின என்று கொள்ளலாம். பகவத்கீதையில் முதல் அத்தியாயமாகிய அர்ஜுன விசாத யோகத்தில் அர்ஜுனன் கண்ணனிடம் தான் போர் புரிய மாட்டேன் என்று கூறுகிறான். அதற்கு அவன் கூறும் காரணம் கருத்தில் கொள்ளக்கூடியதாகும். போரில் மாவீரர்கள் மடிந்ததும் அவர்களுடைய நாயகியர் கணவர்களை இழப்பார்கள். அப்போது அவர்கள் மாற்றாரை சேரும் சூழல் உண்டாகும். ஸ்திரீகளின் இத்தகைய துஷ்டதனத்தினால் வர்ணசங்கரம் நேரிடும். இதனால் குல தர்மங்கள் அழியும். மூதாதையர்க்கு நீர் கடனாற்றுபவர்கள் இருக்க மாட்டார்கள். இத்தகைய பாவங்களுக்கு காரணமாகும் போரை புரிய மாட்டேன் என்பதுதான் அவன் கூற்று. இங்கு கூட விதவை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை. கைமை நிலையின் கொடுமைகள் தலை காட்டவில்லை. கைமை நிலை பற்றி புத்தரின் காலத்தில் அறிய முடிகிறது. புத்தர் பெண்களுக்கு துறவு நெறியை எளிதில் அனுமதிக்கவில்லை. புத்தருக்கு வளர்ப்பு தாயாக இருந்து அவரை வளர்த்து ஆளாக்கிய கௌதமி அன்னை ஒரு நெருக்கடியான தருணத்தில் அபலை பெண்கள் பலரை அழைத்து கொண்டு புத்தரிடம் வந்தார். தங்களை துறவிகளாக ஏற்றுள்ள வேண்டும் என்று அவள் கோரினாள். அவரோ அவர்களை அருகிலேயே நெருங்க விடவில்லை. அந்த பெண்கள் யாவர்? அக்காலத்தில் ரோகிணி ஆற்று நீருக்கான சச்சரவின் காரணமாக சாக்கிய இனத்தவருக்கும் கோழி இனத்தவருக்கும் இடையே மோதல்கள் உண்டாயின. அந்த மோதலில் சாக்கிய குல பெண்கள் பலர் தம் துணைவர்களை இழந்தார்கள். கோழி இனத்தவரிடமும் இதே நிலைமை ஏற்றிருக்கலாம். அத்தகைய சாக்கிய குல அபலை பெண்களை அழைத்து கொண்டு கோதமி அன்னை தங்களுக்கு துற உரிமை கேட்டு வந்திருந்தார். அந்த பெண்கள் தங்கள் அணிவணுகள் நீக்கி அழகிய கூந்தலை வெட்டி எறிந்துவிட்டு காவியாடை தரித்து வந்திருந்தனர். பெண் உடல் ரீதியாக பலவீனமானவள், மன உறுதி இல்லாதவள், சஞ்சல இயல்பினள். அவளை துறவு சங்கத்தில் அனுமதித்தால் கேடுகள் வரும் என்று புத்தர் அன்னையை முகம் கொடுத்தும் பார்க்கவில்லை. ஆனால் கௌதமி அன்னை அழுது கொண்டு அந்த பெண்களுடன் பல நாட்கள் வெளியே நின்று மன்றாடினார். சீடர் ஆனந்தர் அவர்களுக்காக புத்தரிடம் மன்றாடி அவர்களை துறவு சங்கத்தில் ஏற்க செய்தாராம். என்றாலும் இவர்கள் ஆண் துறவிகளுக்கு எந்த வகையிலும் சமமானவர்கள் அல்ல. பெண் துறவிகளுக்கு மிக மிக
கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. முதல் துறவியான அன்னை கோதுமி அந்த நெறிகளை அப்படியே காத்து 120 வயது வாழ்ந்ததாக வரலாறு தெரிவிக்கிறது. புத்த சங்கத்தில் அன்னை கோதுமியின் முயற்சியில் பெண்கள் பிக்குணிகளாக அனுமதிக்கப்பட்டனர். இந்த பிக்குணிகளின் சங்கத்துக்கு அன்னையாக அவரே திகழ்ந்தார். 100 கணக்கான பெண்கள் துறவு வாழ்க்கைக்கு வந்தனர். இந்த பிக்குணிகள் அரச மாளிகையில் இருந்தும் தாழ்த்தப்பட்டவர்களிடையே இருந்தும் கணிகையர் குலத்தில் இருந்தும் வந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் ஏறக்குறைய சம வயதினரும் அல்ல. சிலர் கன்னியர், சிலர் கைம்பெண்கள், சிலர் வயது முதிர்ந்தோர். இவர்கள் பலர் தத்தம் அனுபவங்களை வரலாறுகளை பாடல்களாக யாத்திருக்கின்றனர். இதுவே புத்த தேரிகாதா என்ற நூலாக உருவாயிற்று. இவை முதலில் வாய்மொழியாக உலவி மௌரிய அரசர் காலத்தில் வரிவடிவம் பெற்று 2வது திரிபிடகமாகிய சுத்த பிடகத்தில் இடம்பெற்றதென்பர். இந்த பாடல்களில் மிக நீண்ட பாடல் ஜி மேத்தா என்ற பெண் துறவிக்கு உரியது. மந்தவதி நாட்டில் பிறந்த கிரௌஞ்ச என்ற அரசனின் மகள் ஜி மேத்தா. வாரணாவதி நாட்டு மன்னன் அணிகர்த்தன் இவளை மணக்க விரும்பினான். அவனே வந்து இவளிடம் வேண்டினான். 75 பாக்களுடைய இந்த வரலாற்றில் இவள் பிறப்பு, வளர்ப்பு, துறவு எல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. இவள் கல்வி கற்றால், மனம் புரிய வந்தவர்களை மறுத்தாள். பெற்றோர் எடுத்துக்கூறியும் கேட்கவில்லை. பிரம்மச்சரியம், பேரின்பம் இரண்டுமே வாழ்க்கை என்று புத்த மதம் தழுவினாள். இசிதாசி என்ற துறவியின் வரலாற்றில் பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதில் தடையில்லாமல் இருந்த குறிப்பு தெரிகிறது. உச்சயினியில் உயர் வணிக குலத்தில் பெற்றோருக்கு ஒரே மகளாக உதித்த செல்வி இவள். இவளை சாகித நகரத்தில் வணிக குல வாலிபனுக்கு மணமுடித்தார்கள். மணமுடிந்த பின் கணவன் வீடு சென்றாள் இசிதாசி. பாடல் பின்வருமாறு வருகிறது. காளையும் மாடையும் கணவரையும் மாமன் மாமியரையும் நெற்றி நிழத்தில் தோய முழங்கால் பூமியில் பதிய எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி தொழுதழுவேன். கணவரின் சோதர சோதரர் அவ்வீட்டு உறவினர் எவர் வந்தாலும் பணிவுடன் எழுந்து நின்று வணங்கினேன். சீவி சிங்காரித்து தாதியாக அவருக்கு பணிவுடன் ஏவலுக்கு காத்து நின்றேன். சோறு பொங்கி பண்ட பாத்திரம் கழுவி கூனி குழைந்து பணியாற்றினேன். இவ்வளவுக்கும் நான் பெற்றது யாது? அவர்கள் வெறுப்பே. ஏற்றுக்கொள்ளப்படாத வாணிப பொருள் போல் தாய் வீட்டுக்கு திரும்பி அனுப்ப பெற்றேன். 2வது முறையாக ஒரு செல்வ சீமானுக்கு மணமுடித்தார்கள். அவனும் ஒரு குற்றமும் அறியாத என்னை 1 மாதத்துக்கு பிறகு திருப்பி அனுப்பி வைத்தான். ஒரு நாள் ஒரு இளம்பிக்கு தந்தை வீட்டுக்கு வந்தார். பெற்றோர் அவரிடம் துறவு வாழ்க்கையை விட்டு தம் குற்றமற்ற மகளை மணந்து கொள்ள வேண்டினர். பிக்கு இசைந்து என்னை மணமுடித்தார். ஆனால் 1 மாதம் கூட நீடிக்கவில்லை வாழ்வு. அவர் அவளை விட்டு துறவியாகவே சென்றார். நான் எனது பெற்றோரிடம் உயிரை மாய்த்துக் கொள்வேன் அல்லது என்னை துறவு கொள்ள அனுமதியுங்கள் என்று மன்றாடினேன். ஜீனத்தத்த பிச்சு எங்கள் இல்லம் வந்தார். நான் துறவியானேன். இவ்வாறே சுபா என்ற துறவியின் வரலாறு விரிகிறது. பிக்குனி சுபா ஜீவகனுக்கு சொந்தமான மாந்தோப்பில் உழவி கொண்டிருந்தாள். ஜீவகன் வந்து வழிமறித்தான். நான் தனிமை விரும்புகிறேன். புனிதமானவள், நீ மாசுற்ற மனதினன், விலகிப்போ என்று வெருட்டினாள் சுபா. ஜீவகன், நீ மாசற்ற கன்னி, ஏன் உலகை துறந்தாய்? துறவாடையை ஏன் விரும்பினாய்? இந்த வாழ்வை விடு. இதே தோப்பில் இந்த இளவேனினில் மலரும் மனமுமாய் இன்புறுவோ. நீ என் ராணியாகலாம் என்றான். சுபா வெறுத்தால் இவ்வுடல் மரணமடையும். நீ விரும்புகிறாயா? ஜீவகன் அவளை புகழ்ந்து கொண்டே இருந்தான். கண்களின் வசீகரங்களை புகழ்ந்தான். சுபா உடனே தன் கண்களை தோண்டி அவனிடம் கொடுத்தாள். இந்தா நீ புகழ்ந்த கண். அவன் உடனே வெட்கி மன்னிப்பு கோரினான். அவள் புத்தரிடம் திரும்பினாள். அவர் அருளால் கண்ணொளி மீண்டது. அற்புதத்துடன் முடிகிறது. இவ்வாறே குண்டலகேசியின் வரலாறு வருகிறது. தமிழ் 5 பெரும் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசியை நாயகியாக கொண்டதாகும்.
ராஜகிருக நகரில் ஒரு வணிகனின் மகளாக பிறந்த குண்டலகேசி குலகுருவின் மகன் சார்த்தகனை காதலித்தாள். அவன் வஞ்சகன், திருடன் தெரிந்தும் அவனை திருட்டு குற்றத்தில் இருந்து மீட்டு தந்தையின் உதவினால் மணந்து கொள்கிறாள். அவன் அப்படியும் திருந்தாமல் இவளை வஞ்சகமாக கொன்று நகைகளை அபகரிக்க சூழ்ச்சி செய்கிறான். ஆனால் அவளோ அதற்கு முன் அவன் எண்ணத்தை புரிந்து கொண்டு எந்த வழுக்கு பாறையில் அவளை தள்ளி கொள்ள கருதினானோ அதே வழுக்கு பாறையில் அவனை தள்ளி கொன்றுவிட்டு அவள் புத்த சங்கத்தில் சேர்ந்து பிக்குனியானாள்.